வெற்றி முத்தையண்ணே நாலாவது ஆட்டத்திலையும் எனக்கு தான் வெற்றி. பாத்தியா அக்கா, பொழுது விடிஞ்சு பொழுது போனா இவங்களுக்கு மரத்தடி 15 புள்ளி தெரிஞ்சதுதானே. வா வா. என்னங்க உங்களைத்தான் ஆடினது போதும், சாப்பிடுவாங்க. இரு சிவகாமி, இன்னும் ஒரு ஆட்டத்தையும் ஆடிட்டு வந்துடுறேன். நல்ல ஆட்டம். 15 புள்ளி கோட்டில் உட்கார்ந்துட்டா உங்களுக்கு பசி தூக்கம் பகல் ராத்திரி எல்லாமே மறந்து போகுது. இந்த கண்ணம்மா, நாங்க உங்கள் ஆட்டமா வெட்டி கதைங்க பேசிக்கிட்டு இல்லாம புலியையும் ஆட்டையும் வெட்டிக்கிட்டு விளையாடுறோம். சிவகாமி, நம்ம முத்தையாண்ணே யார் தெரியுமா? சாந்தமூர்த்தி மகாத்மா காந்தி. அதனாலதான் இந்த வேடப்பட்டி ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து அவரை நாட்டாமக்காரர் ஆக்கி இருக்காங்க. கண்ணம்மா, வீரப்பன் யார் தெரியுமா? அட்டாதுட்டி பண்ணுன ஹிட்லர். அதனாலதான் சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெருசா கோவிச்சுக்கிறான். எங்க மாமா பெரிய கோவக்காரர்னு அத்தை அடிக்கடி சொல்லுவாங்க. அவர் பெத்த புள்ள வேற எப்படி இருப்பாரு? அப்படின்னா அப்பா மாதிரி எனக்கேமா அடிக்கடி கோவம் வர மாட்டேங்குது. வீரப்பா மாணிக்கம் எங்க? அவன் எங்கேயாவது கம்புளி அடிக்கிட்டு இருப்பான், அல்லது காலை கொம்பை பிடிச்சு முறுக்கிட்டு இருப்பான். வீரப்பனுக்கு பிறந்த பிள்ளை இல்ல, வீரமத்தா இருப்பான். துரை சோமு, போய் பெரிய நான் சாப்பிட கூட்டு வாங்கடா. முடியாது, அது எங்க இருக்கோ யாருக்கு தெரியும்? சோமு பச்சா, எங்க மணி போய் உங்க அண்ணனை கூட்டிட்டு வர்றாங்குது. ஏய் மணி, நீ போய் கூட்டிட்டு வாடா. போறாத, நில்லு. மாணிக்கம் வந்துட்டானே வாப்பா. மாணிக்கம், இன்னைக்கு உனக்கு நம்ம வீட்டுல சாப்பாடு. கண்ணம்மா, சிவகாமியை தம்பி அனுப்பிச்சிருக்கோம். ஏம்மா, சோமு துறையெல்லாம் சாப்பிட்டாங்களா? அவங்க எல்லாம் சாப்பிட்டாச்சுப்பா, நீ தான் சாப்பிடணும். வா தம்பி. குண்டாம ஜாஸ்தி. வா பெரியம்மா. போதும்ப்பா, அடுத்த ஆரம்பிச்சு போயிட்டா. இங்க பாரு, ஜட்மா மடிக்கு கொடுப்பா. என்ன சாப்பாடு? அது கூட அவசியம் வந்துட்டு பாத்தியா, முத்தையா கவுண்டரு வீரப்பன் பிள்ளை இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு ஒத்துமையா இருந்து இந்த கிராமத்தையே சுத்தி வளைச்சுக்கிட்டு நம்மைய விரட்டிடுவாங்க போல் இருக்கேன். காசி, முத்தையா வயலு என் வயலுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால உர தண்ணி பாய்ச்ச எவ்வளவு இறைஞ்சலா இருக்கு தெரியுமா? அண்ணன் என்ன, அவன் வயலோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால உன் வயலுக்கு என்னைக்கு இறைஞ்சிருந்தான். அது கிடக்கட்டவா, இந்த வயலுக்கு ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் தான் யோசிக்கிறேன். அண்ணே என்ன, எனக்கு இதே யோசனை தான் அண்ணே. வீரப்பா அப்படி பைத்தியக்காரா, பைத்தியக்காரா.
கண்ணம்மா கொஞ்சம் நீரா கரங்கொண்ட வழக்கத்துக்கு விரோதமா இன்னைக்கு பொழுது வேற தினசா வெடிச்சிருக்கு. அப்படி என்ன உனக்கு புரியாது? நீ வேலையை பாரு. பாப்பா கோமா இருக்காரோ? அவருக்கும் எனக்கு தெரியாதா? பாருடா பாப்பா, பழையது சாப்பிடறது முந்தி ஒரு தரம் பைஞ்சா மொழி ஆடுவி ஆடல. என்னப்பா பிரிஞ்சு உட்காந்துருங்க? நீ பேசாம இருப்பா. பாடா, இன்னைக்கு நாம ரெண்டு பேரும் ஆடுவோம். பொறப்பையில வெட்ட முடியுமா? யோ கட்டி புட்டேன், போயில வெட்டி புட்டேன். இன்னொரு நேரத்துல உன்னை தோக்கடிக்க போறேன். எல்லா கையில போடா, கையில வச்சு. என்ன சொன்ன? தோக்கடிச்சு புடியா? டேய் சொல்லு, அந்த ஆட்டம் நடக்க போடா. என்னடா பண்ண? என்ன உட்கார்ந்து இருக்கீங்க? அவர் மட்டும் ஒண்டி ஆடுகிட்டு இருக்காரு. போங்களே. அப்போ அந்த ஆட்ட கொண்டு அது இல்லடா. அப்போ அந்த ஆட்ட கொண்டு அது வீரப்பா. அட என்னப்பா இன்னும் கோபம்? எங்க மறுபடியும் முகத்தை பாரு. நீ செய்த காரியத்தை பார்த்த கண்ணாலும் முகத்தை பார்க்கலாமா? பேசாத, நீ எங்க கூட பா. எதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பல வருஷங்களுக்கு முந்தி நடந்த சம்பவத்தை நீ மறந்திருப்ப. ஆனா நான் மறக்கல. நெல்ல விட்ட பணத்தோட இருட்டுல தனியா வந்துகிட்டு திடீர்னு நாலஞ்சு பேர் வந்து கத்திய காட்டி மிரட்டினாங்க. அப்போ நீ எங்கிருந்தோ ஓடி வந்தேன். அவங்களை அடிச்சு துரத்தி என்ன காப்பாத்துன அந்த நிமிஷத்திலேயே அண்ணன் தம்பி போல ஆயிட்டோம். தம்பி, என்ன வாழ வச்ச தெய்வமான உனக்காக கேவலம் இந்த வயல் என்ன என் உயிரையே தியாகம் செய்ய. இது சத்தியம், சந்தேகப்படாது. இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவன் எவன் இந்த ஊர்ல இருக்கிறான்? திடீர் சந்தேகப்படுற வீரப்பனங்க இருக்கும் போது ஒற்றுமையை கெடுக்கக்கூடிய ஊதாரி பசங்களுக்கு என்ன பஞ்சம்? இரு, இந்த கல்ல பிடிங்க பழைய இடத்தை நட்டு வச்சு தந்துறாங்க. நில்லு தம்பி, நம்ம அன்புக்கு எல்லை கிடையாது. அது போல இன்னிலிருந்து நம்ம நிலத்துக்கு எல்லை கிடையாது. இந்த மிராசிதார் கந்தசாயம் பிள்ளைக்கு ஒரு பாடி கார்டு கிடைக்கல இல்லையா? யோ சின்ன தம்பி, உண்மையா தேடுறீரா இல்ல போய் சொல்றீரா? ஐயாவிக்கு அப்படி நினைக்கப்படாதுங்க. நானும் தேடாத இடம் இல்ல, பார்க்காத ஆள் இல்ல. ஐயாவுக்கு காட்பாடிக்கு ஒரு ஆளு வேணும்னு கேட்டா போதும், அத்தனை பேரு ஐயோன்னு காலில் விழுந்து கும்பிடுவாங்க. எதுக்காக கும்பிடானுங்களா அது எனக்கு தெரியாது. அது மட்டுமா, நம்ம ஊருக்குள்ள இருந்த வத்தாது பசங்க அத்தனை பேரும் கையில் இருந்த தாயத்தை கழட்டி விட்டு எரிஞ்சிட்டு சன்னியாசியா போயிட்டாங்க. எதுக்காக போனாங்களோ, இப்ப எங்க இருக்காங்களோ. அவங்க போனதுக்கு ஏன் நீர் அழுது? பின் உங்க வாட்டுக்கு வீட்டுக்குள்ள காட்டு போன மாதிரி பணத்தை எண்ணிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு உலக அனுபவம் தெரியாம நான் கேட்கறேன். இல்ல தெரியாம கேட்கறேன். என் அனுபவம் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? வாய் சின்ன தம்பி. ஐயா, சின்ன வயசுல இருந்து என்ன தூக்கி வளர்த்தேங்கிற ஒரே காரணத்துக்காக நான் பொறுத்துக்கிட்டு போறேன். நீ எது சொன்னாலும் இல்லைன்னா உன் வாய் வயிறெல்லாம் கிழிச்சு வைக்கல வச்சு தச்சு அப்படியே உருட்டி விட்டுருப்பேன். உருட்டியா? வேற ஒண்ணும் இல்லைங்க, நீங்க வாயாலே சொல்லுவீங்களே தவிர கையாலே செய்ய மாட்டீங்க எனக்கு தெரியும். யோ, உனக்கு அவ்வளவு இடம் கொடுத்து போச்சு. ஐயா, உன்ன நான் இங்க எப்படியா வச்சிருக்கேன்? வேலைக்காரனா வச்சிருக்கேன். அது மாத்திரமா? என் ஆஸ்தி எல்லாம் அவங்ககிட்ட ஒப்படைச்சு என் அந்தரங்க கணக்கப்பிள்ளையா வச்சிருக்கல? எந்த முதலாளியா ஒரு வேலைக்காரன கணக்கப்பிள்ளையா வச்சிருக்கான்? இல்ல, நானும் தெரியாம கேக்குறேன். எந்த முதலாளி வந்து கணக்கப்பிள்ளை வந்து வேலைக்காரனை வச்சிருக்க கைய மடக்க? மேல போயிட்டீங்களா?
பழனி, ஏன் இப்படி கலங்குகிறாய்? ஒன்றுபட்ட நம் இருவரையும் உலகம் பிரித்துவிடும் என்றா? நம்முடைய காதலை தடை செய்ய கடவுளால் கூட முடியாது. ஆனா இந்த கந்தசாமியால முடியும்டா. என்ன தைரியம் உனக்கு? வேலைக்காரியா இருந்துகிட்டு ஊடால நீ இந்த வேலையுமா செய்யறேன்? இது ஒண்ணு சொல்றேன், மோத்த காட்டுல இல்ல முதுகுல சுடட்டுமா? சுடாதீங்க யசமா, சுடாதீங்க. பேசாத, நீ ஏதாவது பேசின முதல்ல உன்ன சுட்டுருவேன். விலகு, விலகுண்டா. டேய், இவ்வளவு நேரம் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், திரும்ப மாட்டேன், திரும்ப வேண்டாம், அப்படியே உன்ன தீத்து கட்டி போறேன். ஐயா, எதுமா எதுமா, இது நம்ம சின்னம்மா. என்ன காவேரியா? ஏன்பா நிறுத்திட்டீங்க? துப்பாக்கில தோட்டா இல்லையா? தோட்டா வணக்கட்டும் தோட்டா, இப்ப எனக்கு ஒரு லோட்டா தண்ணி வேணும் போல இருக்குது. ஆமா, இது என்னமா இது ஆம்பளை பசங்க துணி எல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிற, சுத்த கன்றாய் போயவுள்ள இருக்கிற. ஒண்ணுமில்லப்பா, பொழுதுபோக்குக்காக ஒரு நாடகம் தயார் பண்ணி ஒத்திக்க பாத்துக்கிட்டு இருந்தேன். நல்ல நாடகம் நடத்தி ஒத்திக்க பார்த்தப்போ என் உடம்பே தன்னால ஆட ஆடுன்னு ஆடி போச்சு. வேஷம் போட்டு விதவிதமா நடிக்கிறதுல நம்ம பாப்பா மிஞ்ச யாராலுமே முடியாது. பொருள் கூட ஆம்பளை போலே இருந்தது, கேட்டீங்களா? ஆமா கேட்டேன், கேட்டேன். மூஞ்ச பாரு, முதல்ல தங்கச்சின்னு சொல்லப்படாதா? குண்டு பொண்ணு மேல பட்டுருந்துச்சுன்னா குடும்பம் என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும், என்ன 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 ஆயிருக்கும்? எடுத்து வர பேசிட்டு இருக்கிறேன். ஏமா, போய் போய் இதோட காதல் நாட நடத்துற நீ? ஏன்பா, சிங்காரிக்கு என்ன? அவளுக்கு என்ன, அஞ்சு வயசுல அனாதையா வந்து சேர்ந்தா, கந்தசாமி வீட்டு சோத திங்க தெரியாம தின்னு விட்டு காலை எடுத்து வச்சு நடக்க முடியாம நவந்துகிட்டுல இருக்கிறான். நவந்துகிட்டு இன்னைக்கு சாயங்காலம் நம்ம ஊர் மண்டபத்திடலில் பிரபல கம்பு வீர காளிங்கன் சிலம்பு வித்த காட்டுவார். எல்லோரும் வாங்க. என்னது, இப்பவே வா. ஆமாங்க ஐயா, இப்பவே அங்க போய் அந்த ஆளை புடிச்சு உங்களுக்கு அடியாள் ஆக்கிடுவோம். புரிஞ்சுக்கிச்சுங்களா? புரிஞ்சுக்கிச்சு. சரி, நீ போய் காரை ரெடி பண்ணு, நான் வரப்படுறேன். சரி, அப்பாப்பா நானும் வரேன்ப்பா. கம்பு சண்டை பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. சரிதான் போ, படிச்ச பொண்ணு காலி பசங்களுக்கு மத்திய கம்பு சண்டை பாக்குறதாவது. நீ பேச வீட்டுல ரொம்ப, நான் வந்துடுறேன். வலிப்பு வந்த மாதிரி சிரிக்கிறேன். எங்க குருநாதரோட கம்பு விளையாட கூடியவன் இந்த கூட்டத்திலே யாராவது இருந்தால் தைரியமாக வரலாம். என்னயா என்னயா இரியா, ஏன் சொல்ற, என்ன சமாச்சாரம்? சொன்னானே, ஆமா, இந்த கூட்டத்தில் யாராவது வீரர் இருந்தா வெளியே வாங்க. ஆமா, அதுக்குத்தான் எழுந்துருச்சு. வீரன் இல்லையா போனோம், நீ உட்காரியா? நீதான் உட்கார்ந்த இடத்தை விட்டு ஏந்திரிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுது. யாருமே இல்லையா? சரி, இந்த வெற்றி மாலையை வீர குருநாதருக்கு நானே போடுகிறேன். ஜெயித்தவர்களுக்கு தான் இந்த மாலை. ஷாபாஷ். Yeah.
எடுமா போயிருவோமா. சும்மா இல்லையா, ஒரு திருக்கு பையன் பேசாம இற ஏன் பாத்துக்கிட்ட. சின்ன தம்பி, நமக்கு ஆடி காடு வேணும்னு கேட்டனே, இந்த பய சரியான ஆளியா எனக்கு? எனக்கும் தெரியும். இது முடியட்டும், முடிஞ்ச உடனே கையோட கூட்டு போயிரு. இந்த கட்டு நீ போட்டதா? அவ்வளவு பெரிய கூட்டத்தில் நீ ஒருத்தியாவது என் மேல இவ்வளவு இரக்கம் காட்டிருக்கி, அதுக்காக நான் நன்றி செலுத்துறேன். பரவாயில்லைங்க. ஆமா, நீ யாரு, எங்க இருக்கிற, ஏன் பேசாமல் இருக்கிறேன், சொல்லக்கூடாதா? மாங்குடி மிராஸ்தார் கந்தசாமி பிள்ளைய தெரியுமா? ஏன் தெரியாது? ஒட்டி கிரட்டியா வட்டி வாங்கி ஊரார் சொத்தையெல்லாம் கொள்ளையடிச்சு உல்லாச வாழ்க்கை நடத்துறானே அந்த அயோக்கியம் தானே? அவனை பத்தி இந்த மாங்குடியில மட்டுமில்ல, சுத்து வட்டாரத்தில் உள்ள எல்லாருக்கும் நல்லா தெரியுமே. ஆமா, அவனை பத்தி ஏன் பேசுற? நான் அவங்க வீட்டு வேலைக்காரி. ஐயோ பாவம். உன் பேரு? பேரு ஏன் நான் தெரிஞ்ச கூடாதா? இல்ல, பேரு சிங்காரி. நேரமாச்சு, வீட்டுல தேடுவாங்க, நான் வர்றேன்.
என்ன காலைங்க என்ன சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு யோசனை பண்ற? ஒண்ணு இல்லைங்க. நான் சொல்றத கேளுங்க. ஐயா சொல்ற பிரகாரம் கேட்டாச்சுன்னா கணேசு வரைக்கும் சோத்த தின்னுட்டு இங்கே சௌக்கியமா இருக்கலாம். நான் பல ஊரு சுத்தி என் வித்தையை காட்டுறவனுங்க. எப்படிங்க ஒரு இடத்துல இருக்கிறது? வித்தையாவது மெத்தையாவது எத்தனை நாளைக்கா கம்ப சுத்தி காலத்தை கழிப்ப? என்னைக்காவது உன் கம்பை உன்னையும் சேர்த்து வச்சு எவனாவது ஒருத்தன் ஒடிச்சு விட்டுருவான். நான் சொல்றதே கேளுங்க. ஏன்னா கம்பை சுத்திரிய தவிர மனசுக்குள்ள அந்த திடச்சித்தம் இல்லையே. துணி துணி சரின்னு சொல்லு. சரிங்க. பெரியவங்க சொல்லும் போது மாட்டேன்னு சொல்ல மனசு வரல. இன்னையில இருந்து நான் உங்க ஆளுங்க. எனக்கு முதலாளி. பயத்தப்படுங்க பயத்தப்படுங்க முதலாளி. என் சிச்சிய பசங்க கூப்பிடுறாங்க, என்னன்னு போய் கேட்டு வர்றாங்க. சினிமா கொட்டையில ஒரே கூட்டமா இருந்துச்சு பெரியப்பா. டிக்கெட் வாங்கும் போது இந்த ஜன்னல்ல மோதிக்கிட்டேன். ஜன்னல்ல மோதிக்கிட்டியோ அல்லது எந்த பாட்டியா சண்டையை போட்டியோ? யாருங்கண்டா, நாளைக்கு பெரியப்பா வயலுக்கு முறை தண்ணி பாயணும். காலையில் எழுந்து போய் வேலையை செய். ஓ முரட்டு போய புள்ள. Thank you.
பாபா நாகலிங்கம். யோ நாகலிங்கம், இன்னைக்கு யாருக்கு மொறை தண்ணின்னு உனக்கு தெரியும்? இல்ல தெரியும். யாருக்கு? நாகாமக்காரருக்கு. அடுத்தது உங்க அப்பாவுக்கு. உனக்கு? எனக்கு நாளைக்கு. மாணிக்கம், நண்டு வலையை நானே குத்தி பெருசாக்கினதாக வச்சுக்கோ, அதுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? தண்ணி பாயறது உன் நிலத்தில் இருந்தல்ல, நாட்டாமக்கார நிலத்தில் இருந்து. அதை கேட்க நீ யாரு? என்ன? நான் யாரா? இல்ல போரடியில திருடி தின்ன பயல நாட்டாமக்காரரு. எங்க பெரியப்பாருடா? பெரியப்பாரு. பெரியப்பா, பெரியப்பா. காசி கேட்டியா? கவுண்டனும் பிள்ளையும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஒரேடியா உறவு கொண்டாடுறாங்க. உறவு? ஏ முத்தையா, அவங்க அப்பாவோட கூட பிறந்தவர முறை கொண்டாடுற முறை. உடாங்க கொலங்கட்ட பையன். மாணிக்கம், இப்பவே ஊரை குட்டி வச்சு நாட்டாமக்காரர் மூலமாக ஒன்னு பழிக்கு பழி வாங்கல. நான் நாகரிகம் இல்ல. வாங்கடா, வெட்டிட போறேன். சாட்சி இல்லாத வழக்குல பொய் சத்தியம் பண்றவனை பத்தி நான் என்ன சொல்றது? போகட்டும். நாகலிங்கம் நண்டு வளைய குத்தி பெருசாக்குனத நீ கண்ணால பாத்தியா? என்னப்பா பேசாம நிக்கிற? சொல்லு, பாத்தியா இல்லீங்க? பெரிய குற்றம். அதுக்கா சபை நடுவில் நெடுஞ்சாங்கால மன்னிப்பு கரு. முத்தையா மாணிக்கம், பெரியப்பா வீட்டு வாங்க. சிவகாமி, என்னடி பார்த்துட்டு இருக்கற? கொஞ்சம் வீட்டு பொருளை எல்லாம் எதுக்காக வண்டியில ஏத்தி வச்சிருக்க? தங்கச்சி, இதெல்லாம் என்னம்மா? ஒன்னும் புரியலையே, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? கண்ணம்மா, நீயாவது சொல்ல. அவங்க இந்த வீட்டை காலி பண்ணிட்டு கல்லு பெட்டி கொடு போறாங்க. ஏன் வீரப்பா, நீ எதுக்காக வீட்டை காலி பண்ணிக்கிட்டு போகணும்? அப்படி உனக்கு என்ன கஷ்டம் வந்துட்டு சொல்லுப்பா. சோத்துக்கு கஷ்டப்படுறவன் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூருக்கு போவான். நான் அப்படி இல்லை. போனது போக மிச்சம் மீதி இருக்கிற மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக வெளியூருக்கு போறேன். அப்படி உன் மானத்துக்கு இங்க என்ன ஆபத்து வந்துட்டு? ஒரு மனுஷனா? ஊரே கூட்டி வச்சுட்டு என் குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு இப்ப என்ன ஆபத்து வந்துட்டு நான் கேக்குறேன்? புரிஞ்சுக்கிட்டு வீரப்பா, வித்தியாசமா நினைக்காத. பஞ்சாயத்து மேடையில நியாயக்காரனா தான் நான் உட்கார்ந்துருந்தேன். நியாயக்காரன்? நீ பெரிய முனிசி பாரு, திராசு மனையில திருப்பி சொல்லிட்ட. பொய் சொல்ற திருட்டு பயலுக்கு சாதகமா திருப்பி சொன்னீங்களா? போடா அறிவு கட்டவன. வீரப்பா, தர்மத்துக்கு நியாயத்துக்கும் தலைகுனிஞ்ச உன் சிநேகிதனுக்கு நீ இப்படியா தண்டனை கொடுக்கறது? எதுடா நியாயம், எதுடா நியாயம்? நண்டு வடையில போன தண்ணியை தடுத்து உன் முறை தண்ணியை காப்பாத்தனான என் மகன், அது நியாயம் இல்ல? இந்த பட்டத்திலே அதிகமா படிச்சவன் என் மகன், அவனை பத்து பேருக்கு மத்தியில நெடுஞ்சாங்கால விட வச்சு அதுவா நியாயம்? நெஞ்ச தொட்டு பாரு, உன் மகனா இருந்தா அப்படி உனக்கு மனசு வருமா? நீயா நியாயம் தெரிஞ்சவன்? நீயா எனக்கு சிநேகிதன்? வெக்கம் மானம் இல்லாம என்னோட பேச வந்துட்டீங்க. தம்பி,
ஊரானுக்கு போடுற மாலையும் கழுத்துமா நாட்டாமக்காரங்கிற பேரால மாலை தட்டிக்கிட்டு தனியா பிசாசு மாதிரி நடமாடு. இனிமே நான் நாட்டாமக்காரன் இல்ல. நியாயத்துக்கு கட்டுப்பட்ட அந்த நியாயம் என் சிநேகிதனையே எங்கிட்ட இருந்து பிரிக்கக்கூடிய பிசாசுங்கிறது எனக்கு இப்பதான் விளங்குது. அதனால அந்த பதவியை நான் விட்டுடுறேன். இனிமே எனக்கு நியாயம் வேண்டாம், நீதி வேண்டாம், நீதான் வேணும். நீ ஒருத்தம் மட்டும் என் சிநேகிதனா இருந்து சிரிச்ச முகத்தோட முத்துயான்னு கூப்பிட்டா அது ஒண்ணு எனக்கு போதும். தம்பி உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். நீ விட்டுட்டு போகாத தம்பி. அப்பா தம்பி இருப்பா நீங்க எங்களை அடையுங்க, உதைங்க, என்ன வேணுமானாலும் செய்யுங்க, எங்களை விட்டு பிரிஞ்சு போகாதீங்க. சிவகாமி இல்லைன்னு நான் செத்து போயிடுவேன். ஓனாடி இப்ப பாக்குறதுக்கு நான் இல்ல ஆளு. அளவு கிடக்கா பாரு, அவரு போய் அடிச்சுக்கோ. அப்பா கோபத்துக்கு ஒரு எல்லை உண்டு, அந்த எல்லையை மீறி குமிழி போயிருக்கா மரியாதை வந்து போய் பாரு. என் வீட்டையும் நிலத்தையும் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு கல்லுப்பட்டிக்கு வா, கையெழுத்து போட்டு தரேன். அதிகாலையில அக்கான்னு கூப்பி என்னை எழுப்புவீங்க. அந்த அன்பு குரலை நீ எப்போது கேட்பேன். அந்த நேரத்திலே உன் கையால என்ன ஊத்து என் வீட்டு நல்ல விளக்க எரி வைப்பியே அக்கா. உன்னை பிரிஞ்சு நான் எப்படி இருப்பேன்? போயிட்டு வரீ. போயிட்டு ராமு வாடா. நீ என்ன விட்டுட்டு போறியாளா? இல்லடா, அவங்க எல்லாம் போட்டும் நான் உங்க கூடவே இருக்கேன். என்னடா இவ்வளவுக்கு? நான் தானே காரணம். என்ன மன்னிச்சிருங்க பெரியப்பா, மன்னிச்சிருங்க. என் செல்வமே மாணிக்கம் நான் போயிட்டு வரேன் பெரியப்பா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா மாணிக்கம். குடிச்சுதான் பாருங்களேன் மனசு மறுபடியும் சரியா வருதா இல்லையான்னு. இன்னொரு தடவை அவரை பார்த்து சந்தோஷப்பட முடியாது என் மனசு. உன் காஃபி மாத்திடமாக்கும் பொடி பைத்தியக்காரி. அம்மா அவர் எங்க இருக்காரு அதையாவது சொல்லுங்களேன், தூது போயாவது உங்க துன்பத்தை தீக்கிறேன். அவர் எங்க இருக்காருன்னு தெரியலையே சிங்காரி. இதனடி இது கூத்தா இருக்குது. விலாசம் தெரியாமையா காதலிச்சிங்க? ஏமா அவர் என்னதான் சொல்லி உங்களை இப்படி மயக்கினாரு அதையாவது சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். பரவாயில்லையா, வெக்கமா இருக்குதா? இந்த காலத்து காதலுக்கு வெக்கம் கூட இருக்குதா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஏமா இந்த பாருங்க, என்ன இப்படி பாருங்க, அவரை எப்படியாவது கண்டுபிடிச்சு தேடி உங்ககிட்ட கொண்டாந்து ஒப்படைச்சிடுறேன். போருமா? இந்தாங்க முதல்ல இந்த காபி சாப்பிடுங்க. அப்பா என்னம்மா? ஒரே பச்சை தண்ணியா போயிடுச்சு. பச்சை தண்ணியா போயிடுச்சா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஏன்னா ஏற்கனவே கொதிச்சு கிடக்குறவங்க மனசுல இன்னும் சூடா ஊத்தலாமா? பரவாயில்ல சும்மா சாப்பிடுங்கம்மா. கோடி அம்மா, புதுசா வயல் வாங்கி பொன்னேர் பூட்டி வேலை நடக்குது. நீ பாட்டுக்கு என்ன வாங்கி அழுதுகிட்டே இருக்கிற? ஏம்மா அப்பா ஏதாவது சொன்னாரா? சொல்லம்மா. மாணிக்கம், உங்க அப்பா எவ்வளவு கோபக்காரரா இருந்தாலும் அவரை அனுசரிச்சு போகணும்னு எனக்கு அடிக்கடி உபதேசம் பண்ணுமே, அந்த கண்ணம்மக்காவை பிரிஞ்சு என்னால இருக்க முடியல. இப்போ எனக்கு கூட பெரியப்பா ஞாபகமாவே இருக்குதம்மா. என்ன செய்யலாம் அம்மா? நான் மறுபடியும் வயலுக்கு போனோம், அப்பாவும் சோமுவும் அங்கே இருக்கிறாங்க. நீ எங்களுக்கு மத்தியானம் சோறு கொண்டாடுறியா? நான் வர்றேன் அம்மா.
அழாதீங்கம்மா. என்னங்க உங்களே தானே, முந்தி மாதிரி விவசாயத்தை கூட சரியா கவனிக்காம இப்படியே முகத்தை கவுத்திக்கிட்டு இருந்தா எப்படி? உடஞ்சு போனது இனிமே ஒட்டமா போகுது. உருவமாயிருக்கிற பொருள் எல்லாம் ஒரு நாளைக்கு உடஞ்சுத்தான் போகும். ஆனா சிநேகிதத்துக்கு உருவமே கிடையாது கண்ணம்மா, அது உடஞ்சு போக நியாயமே இல்லை. அப்பா நான் சோம பாக்கணும், இல்லன்னா சோறு கூட திங்க மாட்டேன். பாத்தியா கண்ணம்மா, இந்த அன்புதான் என்னையும் ஆட்டி வைக்குது. இல்லைன்னா வீரப்பனை மறுபடியும் பாக்கணுங்கிற ஆசை என் மனசை இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் தொலைக்குமா? டேய் மணிக்கா, கலப்பைய நல்ல நூல் பிடிச்ச மாதிரி லயனா ஓட்டுறா, விவசாயம் நல்ல செழிப்பா வரணும். மணிக்கம் ஏப்பா வேற புத்தி எப்படி வந்துட்டீங்க? அந்த ஊர்ல பாசனம் சரியில்லைன்னு, நிலங்கள்லாம் சரியா விளையல, அதனாலதான் இந்த ஊர்ல கொஞ்சம் நிலம் வாங்கிட்டோம். இது எங்க பாட்டம் ஊர் பாருங்க, சொந்தத்துல வீடு இருக்குது, அவ்வளவுதான். ஓ சரிதான் சரிதான். சிங்காரி, என்ன நீ இப்படி தினமும் பாத்திரத்தை தொடக்கிறிய தவிர, இதோ பிறகு என் கண்ணீரை நீ துடைச்சிருக்கியா? கண்ணீரை துடைக்கணுமா? துடைக்கிறேன் துடைக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், நீ துடைக்காம போனாலும் போகுது. என்னது இது? காதல் அட்வான்ஸ் அப்படின்னு பாக்கு. ஓஹோ பரிசம் போட வந்துட்டீங்களா? இல்ல மைசூர் பாக். மைசூர் பாக்கா? யோ ஓ ஆரம்பிச்சிட்டியா? பிச்சிட்டேன் பிச்சிட்டேன். வி வி இந்த ஐயா, மைசூர் பாக்கு குடுக்கற வேலையெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காத, வேற எங்கயாவது கொண்டு வச்சுக்கோ. நீ நினைக்கிறது தவறு. இந்த மாதிரி பொட்டளத்திலேயே லவ்வே வளர்த்தவங்க கோட்டான கோட்டி, அவங்களே நான் பின்பற்றேன். யோ காதல் கீதல்னா கண்ண வீங்கிடுவீங்க. கண்ணம்மண்ண கண்ணம்மண்ண, உன்னாலே என் மனசெல்லாம் வீங்கி போயிருக்கேன். டாக்டர் மன்மதன் கிட்ட போனேன், போய் எக்ஸா போட்டோ எடுத்தேன். என்னது எக்ஸா போட்டாவா? அது என்னது எக்ஸா? அதான் சதைக்குள்ள இருக்கிற எலும்பு வெளியே தெரியுமே அந்த போட்டோ. ஓ எக்ஸ்ரேவா? மயில் நுழையுது, எனக்கு நுழைய மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுவேன்? அப்புறம் அவர் சொன்னாரு, ஆபரேஷன் பண்ண முடியாது, அன்புங்கிற மருந்த தடவித்தான் அதை குணப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், முட்டல்ல புடிச்சுக்கிட்டேன், அன்புங்கிற மருந்து எங்க கிடைக்கும்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, அழகு சிங்காரி கிட்ட தான் கிடைக்கும்னாரு. நாங்கிறத மூச்சா புடிச்சேன், ஒரே ஓட்டமா வந்தேன், கிடைக்குமா? கிடைக்கும் கிடைக்கும். அம்மா அம்மா அப்பா, இன்னொரு தடவை சொல்லு, இன்னொரு தடவை சொல்லு, கிடைக்கும். ஐயோ ஐயோ ஐயா, அது ஒண்ணு போதும், நீ சொல்லியாச்சுன்னா எனக்கு கிடைச்சாச்சு. டே சின்ன தம்பி, டே நீ மகா அதிர்ஷ்டசாலிடா, முதல் இந்த பொட்டலத்தை அவத்து நீ இதை சாப்பிடும் போது கொஞ்சம் சாப்பிடு. ஐயோ என்ன இனிப்பு என்ன இனிப்பு, இந்த வாரம் நீ கொஞ்சம் சாப்பிடு. எனக்கு வேண்டாம், நீயே சாப்பிடு. இந்த வாரு முதல்ல காணி நில வாங்கிக்கோ, என்ன கண்ணாலம் பண்ணிக்கோ, அப்புறம் இதெல்லாம் சாப்பிடு. அட பைத்தியமே, இந்த மாதிரி காதல் சீசனில் தான் இதெல்லாம் கிடைக்கும். கல்யாணம் முடிஞ்ச பிறப்பாடு காராபந்து கூட கிடைக்காது தெரியுமா? வந்ததே வேண்டாம், சும்மா சாப்பிடு. வேண்டாம் சின்ன தம்பி, இப்பதான் சாந்தை வச்சு செங்கல்ல வச்சு அஸ்திவாரத்தை கிளப்புற இந்த சமயத்துல இந்த மகா மோசமான பைய கூப்பிடுறானு. இந்த மாதிரி சன்னியாசம் வாங்குற பசங்கள்கிட்ட வேலை பாக்குறத பார்க்கல, எங்கேயாவது போய் உட்காரலாம். ஐயா இந்த மனுஷன் ஒரு சத்தத்துல கூப்பிட்டா வரமாட்டானே. சீச்சி சீச்சி, இவனை கட்டிட்டு எவன் மாறணும்? ஐயா
என்ன ஐயா பொய்யான்னுட்டு ஏன் எத்தனை தடவை கூப்பிடுறத ஒரு தடவை தான் உங்களை கூப்பிட்டீங்க? ஆமா ஒரு தடவை தான் கூப்பிட்டேன், மண்ணாங்கட்டி ஆளு மாறாட்டே கல்லுப்பட்டி. அட என்னையா சௌக்கியமா எப்படி இருக்கிற? வீட்டில் குழந்தை குட்டி நீயும் மாடு கண்ணு எல்லாம் சௌக்கியம் தானே? ஏதாவது சாப்பிட்டியா? வா ஏதாவது சாப்பிட்டு வருவோம். என்ன ஏது வர்றவனையெல்லாம் என்னமோ உபசரணம் பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன சாப்பிட்டியா புள்ள ஊட்டி பொண்டாட்டி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க. என்ன ஏது இல்லைங்க கேட்கக்கூடிய ஒரு என்ன கேட்கக்கூடியது? அவன் வந்த விஷயத்த கேப்பில அதை விட்டுட்டு என்னமோ சாப்பிட்டியா வந்தியா போனியான்றியா? இனிமே கேட்கல. ஆமா ஆமா என்ன சமாச்சாரங்க? யார கேக்குற? அவனை காலையா? நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்களா? அதுக்கு தான் நான் சொல்றேன், அவனை கேளுன்ட்டு நானே சொல்லி தொலைக்கிறேன். வாங்கின கடனை கொடுக்கறதுக்கு அவனுக்கு வழி இல்லையா? விட்டுருங்க. ஒரு வருஷம் தலைமையா முடிஞ்சு போச்ச, நீ என்ன நீ சந்தர்ப்பம் தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்க? உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கழிச்சுக்கிட்டு மீதிய கொடுத்தீங்கன்னா ஒரு பொட்டி கடையை வச்சுக்கிட்டாவது என் காலத்தை போக்கிக்க வேணுங்க. என்னது மீதியா? அது எது என்னப்பா அது? அசலும் வட்டியும் சேர்ந்தா நீ இன்னொரு ஏக்கர் எனக்கு எழுதி கொடுக்கணும், என்னமோ மீதி கீதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. ஏதோ பாவம் புள்ள ஊட்டிக்காரேன்னு சொன்னியான்னு இது போதும்னு நினைச்சேன். இந்தாப்பா உனக்கு இஷ்டம் இருந்தா நிலத்தை கொடு, இல்ல பணத்தை கொடு. ஏழைய விட சொத்து அஸ்திவாரமாக்கி அதுல எழுப்புல எந்த பணக்கார கோட்டை நிலைச்சு நின்னது கிடையாதுங்க. நிலத்தை எடுத்துக்கங்க, நான் வர்றேன். கேட்டாலும் கேட்டான் ஒரு நல்ல கேள்வி. சும்மாரியா இந்த பயம் மாதிரி எத்தனை பேர் என்கிட்ட பேசியிருப்பான்? இதுக்கெல்லாம் நானும் அசர்றவன். இவன் மாதிரி ஒரு காலத்துல நானும் பேசிக்கிட்டு தானே இருந்தேன். நான் கேட்கலீங்களா? ஆமா உன் முன்னால வந்து நான் பேசுறேன். இவன் பேசணும்னு உமக்கு புரட்சி மனப்பான்னு வந்துருச்சு போல. என்னங்க நீங்க ஒண்ணு, நமக்கு எதுக்கு இங்க புரட்சியும் இறைச்சியும்? என்னமோ வறட்சி இல்லாம இருந்தா போதும். ஏயா வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த காளிங்கனை கல்லுப்பட்டிக்கு அனுப்பி. காளிங்கனை கல்லெடுத்து அடிக்கவான். அதே ஆமாயா, கல்லெடுத்து அடிப்ப உன் தொந்திய கலக்கிடுவான். ஆமா காளிங்கனை கல்லுப்பட்டிக்கு அனுப்பி, இந்த பய நிலத்துல பெரிய கிணறா ஒன்று வெட்ட சொல்லும். கிணறு எதுக்குங்க? உம்ம தூக்கி அதில் போடுறது. கிணறு எதுக்கையா வெட்டுவாங்க? சொன்னதை செய்ய பயா. இந்த ஒரு ஏக்கர் நிலத்தை வச்சு அந்த கல்லுப்பட்டி கிராமத்தையே வாங்கல கந்தசாமி. அவ்வளவு பெரிய கிணத்தை விட்டுறத எதுக்கு? அட பணம் இருக்கிறவன் எதையும் செய்வான். வேலை பாருங்க. ஆமா இங்க வந்து கிணத்தை விட்டுறத விட மாங்குடியிலே ஒரு குளத்தை விட்டுனாலும் ஜனங்களுக்கு சௌரியமா இருக்கு. இல்ல வைத்தியார பணம் இருந்து என்ன பண்றது? ஆமா ஆமா வா. ஒரு செம்பு வெந்நீர் கொண்டா குடிக்கணும். சிங்காரி ஒய்யாரி சேவை தந்திட வந்த பூவை எங்கித பரிமள சிங்கா ஒய்யாரி இந்த ஜகத்தை மயக்க வந்த முகத்தை படைத்திட்ட சிங்கா தீ ஒய்யாதி 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 நெருப்ப வாரி கொண்டாந்து கொட்டி போடுற. போகாதே போகாதே போகாதே. என்னது கொட்டு? அப்படியாவது காதல் நெருப்பிலே இருந்து சாம்பலாகி கருகி போன பிறகாவது இந்த கட்டை நாற்றில் ஒரு பெரும் காதல் தியாகி என்று புகழட்டும். அப்புறம் செலவைக்கட்டும், பிறகு கோவில் கட்டி கும்பிடட்டும், இன்னும் என்னென்னமோ செய்யட்டும். அப்படி ஒரு சரித்திரத்தை நான் உண்டு பண்றேன் பார். ஐயா சரித்திரம் இருக்கட்டும், முதல்ல உன் சரித்திரத்தை போய். அது எப்படி போகும்? தனலட்சுமி ஆகிய உன்னுடைய கடக்கன் பார்வை எனக்கு வேண்டாமா? என்னது அதுக்காக
உன் ஓரக்கண்ணால ஒரு பார்வையும் ஐயோ சிரிப்பு ததும்பி உதட்டை வச்சுட்டு ஒரு சிரிப்பும் கலந்து கலந்து அத்தான் ஒரு வார்த்தை சொல்லு அடுத்த நிமிஷம் நான் பேரேன் எனது திருச்சில ஓடிக்கிட்டு ஐயோ அது அகண்ட காவேரி என்ன இது நம்ம வீட்டுல நின்னுட்டு வெட்டி சோத்தை சாப்பிட்டு ஓடாம உட்கார்ந்துகிட்டு இருக்கு அந்த காவேரிய கேக்குற புதுசா வெட்டி இருக்கிற கிணத்துக்கு போயிரு இங்கிலாந்துக்கு போற ஏரோப்ளேன்ல இருந்து தவறு இங்க வந்து விழுந்துட்டீங்களா நிறுத்துங்க மாங்குடி விராஸ்தார் கந்தசாமி பிள்ளை மகளோட பேசுறீங்க அப்படியா அதான் வாயில இருந்து கனல் கக்குது நியாயம் தானே அம்மா உன் பேரு காவேரி அதை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை காவேரியா கரக்கட்டு அதான் இப்படி சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி மாதிரி சீறி விழற ஆமா உங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாதா அதை எங்கே எப்படி யாருக்கு கொடுக்கறதுன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அதுதான் அந்த காளையை அப்படி வளர்த்து வச்சிருக்கீங்களா அப்படி இல்ல சாதாரண ஜனங்க கிட்ட அது ரொம்ப சாதுவா பழகும் ஆனா பணக்காரங்க உடம்புல பவு நகைங்க கிடக்கிற பளபளப்ப பார்த்தா கொஞ்சம் அப்படி இப்படி வெறிக்கும் அவ்வளவுதான் வாயை மூடுங்க அம்மா இந்த விரட்டல உன் வேலைக்காரிட்ட வச்சுக்க ஆமா இது வேலைக்காரின்னு எனக்கு ஒரு ஞாபகம் வருது அம்மா உங்க வீட்டுல சிங்காரின்னு ஒரு வேலைக்கார பொண்ணு இருக்குது இல்ல ஆமா அந்த பொண்ணுக்கு நீ எவ்வளவு சம்பளம் கொடுக்கற சம்பளமா அந்த பைத்தி வேலை செய்யற லட்சணத்துக்கு சம்பளம் வேற கொடுக்கணுமாக்கும் ஐயோ பைத்தியமா ஆமா லேசா காதல் பைத்தியம் அப்படின்னா யாரோ மாணிக்கமா அந்த ஆளு மாங்குடி மண்டபத்திடல கம்பு சண்டை போட்டு அடிபட்டு மயங்கி விழுந்துட்டாராம் அப்ப சிங்காரி அவருக்கு சிகிச்சை செய்தாளாம் உடனே அந்த கம்பு வீரர் அவன் மீது காதல் வலை வீசி விட்டாராம் அப்புறம் அதுல இருந்து அவர் ஞாபகமாவே இருக்கிறார் இன்னைக்கு பௌர்ணமி இல்ல இன்னைக்கு பௌர்ணமி இல்ல அந்த மண்டபத்திடல இன்னைக்கு ராத்திரி சிங்காரி கண்டிப்பா காதல் தவம் பண்ணுவா ஐயோ பாவம் அந்த பைத்தியத்து மேல நீங்க ஏன் இவ்வளவு அனுதாபப்படுறீங்க ஏனா நல்லா இருந்த அவளுக்கு பைத்தியத்தை உண்டாக்கினதே நான் தானே அப்படின்னா அடியேன் தான் அந்த மாணிக்கம் ஓஹோ இந்த மன்மதரை பார்க்கத்தான் அந்த ரதி அப்படி தவம் பண்றாளா ஐயா மன்மதரே இப்பவே போய் உங்க ரதி தேவி வேலையில இருந்து நிறுத்திடுற யம்மா யம்மா பணக்கார ராணியே காதல் ஓ அந்த புறத்துக்கு மட்டும் சொந்தம் இல்ல இந்த வயலுக்கும் சொந்தம் அது வரிசையா தெரியற அந்த குடிசங்களுக்கும் சொந்தம் காதல் கஞ்சிக்கு வழி இல்லாதவளுக்கு காதலாம் காதல் பார்த்துடுற இந்த ஒயிலான நடைக்கு எதை உதாரணம் சொல்றது அண்ணன் அடைக்காரி சின்ன இடைக்காரி ஆரோ ஒரு சிங்காரி அவ கோடாலி கொண்டைக்காரி சின்ன ஆளப்பட்டி சேலைய கட்டி வந்தாள ஒரு குட்டி சின்ன ஆளப்பட்டி சேலைய கட்டி வந்தாள ஒரு குட்டி அவ சிரிச்ச முகம் இனிப்பு தரும் சீனி சக்கரை கட்டி படு சுட்டி அந்த குட்டி சின்ன ஆளப்பட்டி சேலைய கட்டி வந்தாள ஒரு குட்டி அவ சிரிச்ச முகம் இனிப்பு தரும் சீனி சக்கரை கட்டி சும்மா கிடந்த மனச அவ தொட்டு புட்டா
இப்படி தொட்டு விட்டா ஆளை தூண்டி முள்ளு கண்ணை போட்டு வளைச்சு விட்டா ஆளை தூண்டி முள்ளு கண்ணை போட்டு வளைச்சு விட்டா சின்ன ஆளப்பட்டி சேலைய கட்டி வந்தாளே ஒரு குட்டி அவ சிரிச்ச முகம் இனிப்பு தரும் சீனி சக்கரை கட்டி படு சுட்டி அந்த குட்டி இன்பமூட்டும் சின்ன ஆளப்பட்டி சேலைய கட்டி வந்தாளே ஒரு குட்டி அவ சிரிச்ச முகம் இனிப்பு தரும் சீனி சக்கரை கட்டி சும்மா கடந்த மனச அவ தொட்டு விட்டா இப்படி தொட்டு விட்டா ஆளை தூண்டி முள்ளு கண்ணை போட்டு வளைச்சு விட்டா ஆளை தூண்டி முள்ளு கண்ணை போட்டு வளைச்சு விட்டா சின்ன ஆளப்பட்டி சேலைய கட்டி வந்தாளே ஒரு குட்டி அவ சிரிச்ச முகம் இனிப்பு தரும் சீனி சக்கரை கட்டி படு சுட்டி அந்த குட்டி முன்னழகும் பின்னழகும் முத்தார பல்லழகும் ஆர பல்லழகும் என்னை அழைச்சதனாலே இருக்குமிடம் தேடி வந்தேன் ஏய் டோங்கர குட்டி சின்ன ஆளப்பட்டி சேலைய கட்டி வந்தாளே ஒரு குட்டி அவ சிரிச்ச முகம் இனிப்பு தரும் சீனி சக்கரை கட்டி ஹாய் சின்ன ஆளப்பட்டி சேலைய கட்டி வந்தாளே ஒரு குட்டி அவ சிரிச்ச முகம் இனிப்பு தரும் சீனி சக்கரை கட்டி படு சுட்டி கிணறெல்லாம் வத்தி போச்சேன்னு அப்படியா ஆமாண்ண எங்க அனுத்து தண்ணியும் வத்தி போச்சு தம்பி ஆமா ஒரே சமயத்துல எல்லா கலந்த தண்ணியும் வத்தி போச்சே காரணம் என்னான்னு புரியா அட போயா அந்த கந்தசாமி புள்ள புதுசா ஒரு கிணத்தை ஆழமா வெட்டினாங்கல்ல அதனால நம்ம கிணத்து தண்ணி எல்லாம் வத்தி போச்சு இப்ப புரியுதா ஆஹா ஆமா இதுக்கு இப்ப என்ன செய்யறது எல்லாரும் வாங்க அந்த கந்தசாமி புள்ள கிட்டவே முறையிடும் சரி இப்ப உங்களுக்கு என்ன வேணும் எஜமா நீங்க அவ்வளவு பெரிய கிணத்தை ஆழமா வெட்டினதுனால எங்க சின்ன கிணத்துல இருந்த தண்ணி எல்லாம் வத்தி போச்சுங்க அதனால உங்க கிணத்துல உபயோகம் இல்லாம நிறைஞ்சிருக்கிற தண்ணி எல்லாம் எங்க நிலத்துல வாயணுங்க ஒரு வழி இருக்கப்பா சொல்லுங்க பாருங்க என்கிட்ட ஏராளமா பணம் இருக்கு குழந்தை குட்டிகளோட நீங்க கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கும் போது வீணா இரவு போட்டியிலயா தூங்குவாங்க எனக்கு இருக்கிறதோ ஒரே பொண்ணு அந்த பொண்ணுக்கு இவ்வளவு பணம் தேவையில்லை ஆகையினால வட்டி இல்லாம உங்களுக்கு நிறைய கடன் தர்றேன் அந்த பணத்தை வச்சு நீங்க உங்க கிணத்தை எல்லாம் ஆழமா தோண்டி விவசாயத்தை பெருக்கிக்கணும் உங்களுக்கெல்லாம் சொந்த நிலம் இருக்கா ஏதோ தலைக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதுங்க அது போதும் அந்த நிலத்துகளை எல்லாம் ஒரு வருஷத்துக்கோ ரெண்டு வருஷத்துக்கோ எனக்கு அனுபவ போக்கியத்துக்கு எழுதி கொடுத்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற பணத்தை வாங்கிட்டு போகலாம் ஐயோ அனுபவ போக்கியமா வைக்கிற சொத்து கடைசியில கைய விட்டு போயிடும்னு சொல்லுவாங்களே சும்மா அட நீ என்னப்பா வட்டியே இல்லாத தர்மராஜன் கடன் கொடுக்கிறாரு அதுக்கு எழுத்துலயாவது அனுபவ போக்கியம்னு ஒரு வார்த்தை இருக்க வேண்டாமா நீ தான்பா கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவனா இருக்கிற காளிங்க முதலாளி எல்லாத்துக்கும் கலரை உடைச்சு விடு குடிக்கட்டும் சரிங்க என்ன சொல்றது சொல்றதுன்னப்பா இந்த காலத்துல வட்டியே இல்லாம இப்படி வேற யாரு கடை கொடுப்பாங்க நியாயம் தானே நியாயம் தான் அம்மண்ணே அன்னைக்கு நம்ம முனியன் சொன்னானே எசமா புல்லாதோர்னு இப்ப பாத்தியா அவன் கிடக்குறான் முனிப்பய உங்களுக்கெல்லாம் சம்மதம் தானே சரி நீங்கெல்லாம் போய் அவங்க அவங்க நிலப்பத்திரத்தோட தயாரா இருங்க கணக்க புள்ளைய பணத்தோட நான் அனுப்பி வைக்கிறேன் ஏழை பங்காளர் விவசாய பாதுகாவலர் வள்ளல் கந்தசாமி பிள்ளை யோ எங்கய்யா காணாம காணாம்னா எங்க படுத்திருக்கிற படுத்திருக்கேன் இடிச்சு தள்ளிட்டு போனாங்களே யாரு ஆமா இந்த பசங்க ஜே போட்டுட்டு என்ன இடிச்சு தள்ளிட்டு போனாங்களே எதுக்கு வந்தானுங்க எங்க போறானுங்க எல்லா பயலும் அவன் அவன் நிலத்தை என்கிட்ட அடமான போக்கிய வச்சுட்டு போறானுங்க
ஐயோ பாவம் வந்ததே ஆபத்து. என்ன அபசகுனம் பிடிச்ச மாதிரி ஐயோன்றியா? கணக்குல என்ன இருப்புன்னு பாத்துக்கிட்டு கல்லுப்பட்டிக்கு போய் எல்லா பயல்களுக்கும் பணத்தை கொடுத்து விட்டு அவ அவன் நிலத்தை ஏன் பேர்ல எழுதி வாங்கிட்டு வரோம். அப்படியே ஒரு அமெரிக்கன் ஜம்பருக்கும் ஆர்டர் கொடுத்துட்டு வரோம். ஜம்பரா? ஆமா, நம்ம உள்ளூர் கடையில டெய்லர் கடையில வாங்கிக்கலாம். உங்கள ஜம்பரு இந்த பொம்பளைங்க போடுவாங்களே ஜாக்கெட் மாதிரி. ஆமா, ஜாக்கெட் போடாத மாதிரி ஆளை பாரு. கணத்தை ஆழமாக்குற மிஷினியா? தம்பி, கடனை வாங்கியும் பிரயோஜனம் இல்லாம போயிடுச்ச. காரணம் யாரு? கடனை கொடுத்த அதே கந்தசாமி தான் எஞ்சின போட்டு அவங்க இடத்தை இன்னும் ஆழமாக்கினான். நம்ம இடத்துல இருந்த கொஞ்ச நஞ்சம் தண்ணி சேர்ந்து துருஞ்சிடுது. ஏதோ காரணத்தை வச்சுதான் அவன் கடன் கொடுத்தான். இல்லைன்னா அவனுக்கு ஏன் அவ்வளவு அக்கறை? அட போங்கப்பா, உங்களுக்கு எல்லாம் இப்பதான் புத்தி வந்துச்சா? வெற்றி வடிவேல் எடுத்தான், சுற்றி வந்த பகை முடித்தான், வற்றாத பொய்கை வளநாடு கண்டான், ஆறுபடை வீடு கொண்டான். வாழ வைத்த தெய்வம் தேவரை, வாழ வைத்த தெய்வம். அந்த வாழ வைத்த தெய்வம் தன்னை வணங்கிடுவோமே, குலவள்ளியம்மை நாயகனை பணிந்திடுவோமே. தேவரை வாழ வைத்த தெய்வம் தன்னை வணங்கிடுவோமே, குலவள்ளியம்மை நாயகனை பணிந்திடுவோமே. போன வருஷம் தைப்பூசத்தில் வீரப்பனோடு உன் கோவிலுக்கு வந்தேன். இந்த தைப்பூசத்தில் அவன் என்னோட இல்லை. தனியா வந்து உன்னை தரிசிக்கிறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல முருகா. நீங்க இப்படியேதான் புலம்பிக்கிட்டு இருக்க போறீங்களா?
முன்பின் தெரியாதவங்க ஒரு தரம் சந்தித்து ஒரு நிமிஷம் பேசிட்டாலே அவங்கள ஆயுள் பூராவும் என்னால மறக்க முடியாது. உதயத்தில இருந்து அத்தமனம் வரையும் என் நிழலிலேயே இருந்த வீரப்பன் நான் எப்படி கண்ணமா மறக்கிறது. அப்பா நான் சோம பாக்கணும், இன்னைக்கு போலாம் நாளை போலான்னு சொல்லி அம்மா என்னை ஏமாத்திட்டே வருது. நீ என்ன கூட்டிட்டு போனாங்க வீட்டை விட்டா ஓடி போயிடுவேன். என் அன்புடா உனக்கு. ஆமாங்க வாங்களேன் போய் பார்த்துட்டு தான் வரலாம். சோமு காயம் ஆறு போயிட்டுட்டா, அதுக்காக இப்படி வருஷப்படலாமா? வந்து எனக்கு சாப்பாடு வேண்டாம், என் காலை ரெண்டு நாளா ஒண்ணுமே சாப்பிடல, எனக்கு மட்டும் சாப்பாடு அதுக்கு ஒண்ணு வேண்டாம் போ. அடே அப்பா அம்மா சிவபெருமான் கூட தன் காலையை பத்தி இவ்வளவு கவலைப்பட மாட்டார் போல் இருக்குது. அம்மா பெரியப்பா சிவசாமி ஏமா இப்படி இறக்கி போயிட்டு? அக்கா சோறு தண்ணியால மட்டும் சுகம் கிடைச்சிடுமா? உன்னை பிரிஞ்சதுலேயும் எனக்கு மனசே நிம்மதி இல்லாம போயிட்டு. அந்த கதையெல்லாம் இப்ப எதுக்கம்மா? அதான் பெரியம்மா வந்துட்டாங்களே. மாணிக்கம் பெண்களே இப்படித்தான்ப்பா. சிவகாமி என் தம்பி வீரப்ப எங்க? சிவகாமி பட்டு போன செடியை கொண்டு வந்து நட்டு வச்சு தண்ணி ஊத்தி பாக்குறியா? முளைக்கு மண்ணு ஏண்டி? ஏய் என்னுடைய உத்தரவு இல்லாம இந்த நட்டி கட்ட கூட்டத்தை ஏண்டி உள்ள விட்ட? அப்பா அடா நீ போய் கூட்டு வந்தியா? யாரும் கூட்டி வரலப்பா, நாங்களாத்தான் வந்தோம். வீரப்பா ஒரு வார்த்தை ஏண்டா வந்து என்ன பார்த்து நீ கேட்க கூடாதா? கேக்குறேன்டா. ஏண்டா வந்த தம்பி? நாயே போடா. அப்பா வீடு தாடி வந்தவங்களை வெளியே போக சொன்னது நம்ம பரம்பரையிலே நீங்க ஒருத்தர் தான்ப்பா. அதுலயும் உயிருக்கு உயிரான உத்தமருக்கு உத்தமரான பெரியப்பாவே அப்படி உதாசீனப்படுத்துறது? உதாசீனப்படுத்தாம ஓச்சாரம் பண்றதுக்கு இங்க ஒண்ணு தர்மர் வந்துடுறா? சகுனி பையன் வந்திருக்காண்டா. அப்பா என்னடா செய்யற? கெட்டு போன உறவை கெட்டி உருண்டையில சரிப்படுத்த வந்திருக்கா உங்க பெரியமா? சூப்பர சூப்பர வீரப்பா, சூப்பர வீரப்பா, வீரப்பா நம்ம பிள்ளைகளையாவது ஒன்னா சேர்ந்திருக்க அப்படி பிடிக்காதப்பா. நாட்டாமக்காரா மரியாதையா நீ வெளியே போறியா இல்ல கழுத்தை பிடிச்சி தள்ளட்டுமா? நீ பிடிச்சு தள்ளுன அந்த வெறியில கூட ஒரு அன்பை என்னால உணர முடியும் வீரப்பா. வலிய வந்த உங்களுக்கு ஒரு வாய் தண்ணி கூட கொடுக்க முடியலையே. பரவாயில்லப்பா நான் வரேன். இந்த இருட்டுல உங்களை எப்படி பெரியப்பா நாங்க தனியா அனுப்புறது? மாணிக்கம் விளக்கு வெளிச்சம் இல்லைன்னாலும் என் விதியோட வெளிச்சம் இருக்குப்பா. அதுல தக்கி தடுமாறி எப்படியாவது போய் சேர்ந்துடும். கவலைப்படாதப்பா கண்ணம்மா வா, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான்மா. கோபம் உண்டானதே ஒன்றாய் கலந்தே உலாடிய குடும்பம் உரைந்தானதே. முன் கோபம் உண்டானதே ஒன்றாய் கலந்தே உலாடிய குடும்பம் உரைந்தானதே. சடை இருக்கும் தேனாக ருசி இருக்கும்.
கரிசமைக்க காயும் மாகும் கண்டுபுட்டேன் பலாப்பழம் கரிசமைக்க காயும் மாகும் கண்டுபுட்டேன் பலாப்பழம் அந்த ஒரு கொடி மேலே அழகாக கணிஞ்சிருக்கும் செவந்த பழம் என்ன பழம் ஆற்று காலு வேலியிலே அடந்த ஒரு கொடி மேலே அழகாக கணிஞ்சிருக்கும் செவந்த பழம் என்ன பழம் செக்க செவந்த பழம் செடி மேலே இருக்கும் பழம் ஓஹோ செக்க செவந்த பழம் செடி மேலே இருக்கும் பழம் அக்கறையாக தின்னும் பழம் அதுவே தான் கோவ பழம் அக்கறையாக சின்ன பழம் அதுவே தான் கோவ பழம் காஞ்ச மரம் மேல் இருக்கும் கள்ளு மொண்ட போல் இருக்கும் கடிச்சாலே மனம் மணக்கும் நார் இருக்கும் என்ன பழம் மச்சம் மாவோடே நாறு இருக்கும் மஞ்ச பூசி குளிச்சிருக்கும் மாவோடே நாறு இருக்கும் மஞ்ச பூசி குளிச்சிருக்கும் பூவோடே மனம் இருக்கும் புரிஞ்சு போச்சு பணம் பழம் பூவோடே மனம் இருக்கும் புரிஞ்சு போச்சு பணம் பழம் மீனு ரெண்டு சேர்ந்திருக்கு மத்தியான நேரம் கூட நிலவிருக்கும் முகத்திலே தன்னே தானே தன்னா தன்னே தானே தன்னா 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 ஐயாவே அடுத்தபடியாக சானதூர கர்ணன் கதையில ஒரு அங்க நடக்க போகுதுங்க அதாவது குரியோதன மனைவி அதாவது பானுமதியும் கர்ணனும் சேர்ந்து சொக்கட்டார போறத நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க அதாவது அதாவது கண்டு என்னதே கண்டு கண்டு கண்டுங்க கண்டு கழிக்க நாங்க பாத்துக்கிறோம் நீ போயே நான் சொல்றத கேளுங்க சொக்கத்தான் ஆளுகிற அந்த இக்கட்டான கட்டத்திலே அடியே அடியே இந்த ஆட்டத்தில் எனக்கு தான் வெற்றி இதோ இரண்டு இல்லை மூன்று இந்த ஆட்டத்தில் நான் தான் வெற்றி அடைய போகிறேன் இல்லவே இல்லை இந்த ஆட்டத்தில் நீங்கள் நிச்சயம் தோற்றுவிடத்தான் போகிறீர்கள் பார்க்கலாம் பார்க்கலாம் இதோ பாருங்கள் நான்கு நான் வெற்றி அடைந்து விட்டேன் பார்த்தீர்களா ஜெயித்து விட்டேன் ஏன் இழந்து விட்டீர்கள் தோற்று விட்டோம் என்ன பரவாயில்லை உட்காருங்கள் இன்னொரு முறை ஆடுவோம் உட்காருங்கள் செஞ்சோட்டுக்காரன் கழிக்க வேண்டிய நீ என் பக்கத்தில் பாலோதனை கையை பிடித்து இருப்பதா ஆமா பானுமதி வேஷம் போட்டிருக்கேன் பானுமதி இது என் தங்கச்சியோட பொண்ணு கர்ண வேஷம் போட்டிருக்காங்க இந்த கபோதி பையன் உண்மையில சோத்த தின்னு வளர்ந்த பையன் இந்த பையனுக்கு என் மருமக பொண்ணு மேல ஒரு கண்ணு பல தடவை கண்டுச்சிருக்கேன் இவன் இன்னைக்கு கட்டத்துல முத்த இறக்கிறதுக்கு போதெல்லாம் இந்த பொண்ணு கையை பிடிச்சு முறுக்கணும் நாடகம் மரியாதையா பழைய பாக்கிய குடுத்துட்டு ஓடுமே பழைய பாக்கி தானடா
நீங்கெல்லாம் மனுஷங்க தானா? ஒரு கும்பலையிட்ட போய் வம்பு பண்றீங்களே? உங்கையா உரைக்கிறான் பாரு, புரியலையா? ஐயா ஐயா, நல்ல சமயத்துல வந்து காப்பாத்துனீங்க. உங்களை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. நீ போமா, வீட்டு போமா. ஐயா ஐயா, தனியா போக பயமா இருக்குங்க ஐயா. மறுபடியும் அந்த ஆளுங்க வந்தாலும் வரலாம். கொஞ்சம் என் வீட்டு பக்கம் கொஞ்சம் கூடவே துணைக்கு வாங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு. உன் வீடு எங்க இருக்குது? இதே ஊர்ல தாங்க, தெற்கு வீதியில தான் இருக்கு. வாங்கய்யா. சரி போ. நாடகத்துல கலாட்டா நடந்துட்டு இருக்கும் போது என்ன ஒண்டியா விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். நீ பின்னால வருவேன் நினைச்சு முன்னால ஒடியாந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வேகத்தை நிறுத்தி திரும்பி பார்த்து உன்னைக்கானே எவனாவது இறக்கப்பட்ட புண்ணியமா கொண்டாந்து சேர்த்து விடுவான்னு நினைச்சு வேஷத்தை கலைச்சு அதுக்குள்ள நீயும் வந்து விட்ட. ஐயா, இப்ப சொன்னியே அந்த புண்ணியமா இவருதான். ஆஹா, ஐயனே, ஆபத்திலே சிக்கி ஆறு மூலமே என்று கற்றுத்த ஆனைக்கு ஆண்டவன் அருளியது போல் ஐயவோ என்று ஆறிய என் பெண்ணுக்கு ஓடி வந்து உயிர் கொடுத்த உத்தமரே, வருக வருக, உமக்கு தண்டத்திட்டு நமஸ்காரம் செய்கிறேன். நாடகம் மாதிரியே இங்கேயும் சத்தம் போட்டே பேசுறாரு. இன்னும் நல்லா பேசுவேன். ஆவி பயிர் பண்ண கலாட்டம் குரல் கம்மி போச்சு, இல்லைன்னா தான் தான் பேசுவேன். அது போட்டு ஐயாவுக்கு ஊரியது இந்த ஊர் தான். நாமதேயம் என்னவோ வீரப்பா. உயிரை கட்டவுடன் நரம்புகள் பிடிக்கிறார். அவச்சார் எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லைங்க. என்னங்க இப்படி பயந்து துடிக்கிறீங்க? யோசிக்காதீங்க, கூடாது. எவ்வளவு நேரம் இந்த பச்சை குழந்தை உங்க காலடியில கிடக்கிறது? அம்மா, அம்மா, என்னம்மா, ஏமா அப்படி கத்துன? உங்க அப்பா. அப்பாவுக்கு என்னம்மா? உங்க அப்பா என் தலையில ஒரு பெரிய கல்ல தூக்கு போட்ட மாதிரி இருந்தது. அதுதான் கனவு கண்டிருக்கிறேம்மா, பேசாம படு. விடிய காலையில கனவு கண்டா அது பழிச்சிடும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பாட்டுக்கிறேம்மா, பேசாம படுத்து தூங்கு. தூங்கம்மா. எங்க படுத்திருந்தீங்க? சத்திரத்துல. நிஜமாவா? பின்ன யார் வீட்டுல நினைக்கிறீங்க?
பேசுறது நீங்க தானா? உங்க பாட்ட கேலி போதும், கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. ராத்திரி எங்கதான் போயிருந்தீங்க? நீ ரதி தேடி பாரு, அதனால உன்னை கேட்காம நான் ராத்திரியில வெளியே திரும்ப போக கூடாது, அப்படிதானே? சுடுதலி போட்டு கேடி போடு போ. அப்பா என்ன வயலுக்கு வரலையாப்பா? கேள, என்னடா பெரிய வயலு, உங்க அம்மா சீதனமா ஆயிரம் வேலி கொண்டு வந்திருக்காரு, அத ஆட நீ பிறந்திருக்க, உனக்காக நான் வரைஞ்சி கட்டிக்கிட்டு வயல இறங்கி நெத்தில வேற வேற நெல்ல விழுந்து மட்டுமா பாடுபடுறோம். படா தரத்துல பிடிச்ச வயல என்ன பயம்? அட பயம் அமுதையும் நஞ்சாக வெறுத்திடுதே, அன்பெனும் வலையை அறுத்திடுதே, அமைதி இல்லாமல் அலைந்திடுதே, அமைதி இவையாவும் முருகாவும் லீலையா. அம்மா, ஏதோ ஒரு அபாயத்தினுடைய அறிகுறி தென்படுது, நம்ம குடும்பத்துல புயல் வீசும் போல இருக்கம்மா. நம்ம வேறப்போ இல்ல, அந்த பாலாமணி விட கதையில கிடக்குறாரா? பாவி வீரப்பா, நீ கெட்டு விட்டாயா? சந்தைக்கு போற வழியில உங்க ஞாபகம் வந்தது, இந்த வேதையை சொல்லாம போக முடியல. அப்ப நான் என்னங்க பேசாம உட்கார்ந்திருக்கீங்க? பின்ன என்ன செய்ய சொல்றேன்? ஓடி போய் அந்த மூணருக்கு உபதேசம் பண்ண சொல்றியா? நீங்க இப்படி சொன்னா நம்ம விட்டா நாதி இல்லாத சிவகாமியோட கதி என்னங்க ஆகிறது? கண்ணம்மா, உன் பேச்சு கேட்டு நான் உருதரம் பட்ட அவமானம் போதாது? நான் மனுஷனா இல்ல மரக்கட்டையா? மத்தவங்களை போல எனக்கும் மானம் மரியாதை கிடையாதா? இதோட உன் பேச்ச விட்டுரு, அப்படி அவசியம்னா நீ போய் பாரு, எனக்கு ஒண்ணும் ஆட்சேபனை இல்ல. உங்களுக்கு இல்லாத அந்த பொறுப்பு எனக்கு மட்டும் எதுக்கு? பின்ன பேசாம கிடையாது. கோழி பிரியாணி ஒரு பிளேட்டு 3 ரூபா, கோழி குருமா ஒரு பிளேட்டு 8 அணா, கோழி முட்டை அவிச்சது 1.5 ரூபா, கோழி சூப்பு 1 கப்பு 8 அணா, முட்டை ஆம்லெட்டு 2.75 ரூபா, ஆக மொத்தம் மத்தியான சாப்பாட்டுக்கு 5 ரூபா 87 நயா பைசா. ஐயோ 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 ஐயோ, ஒவ்வொருத்தனையும் கும்பிட்டு காலில் விழுந்து சேர்த்த பணம் ஆச்சே, இது என்ன ஐயா? கோழியிலேயே பல ஐட்டமாக எழுதியிருக்கிறீரு, இது எவன் கணக்கு? எல்லாம் நீங்கள் இழுத்து வச்சிங்க பாருங்க, அந்த கணக்கு தான். என்னது? வேற எவன் தின்றிருப்பான்? எல்லாம் நம்ம காளிங்கன் தான். காளிங்கண்ணா? ஏப்பையா, ஏன்யா ஏன்யா இப்படி சாப்பிட்றான் அவன்? உங்கள் வாடிக்கையாடல, வாடிக்கேற்ற செலவை இழுத்து வைக்கணும் பாருங்க. ஆமாம், இத்தனை திங்கிறான ஜீரணம் ஆகுதா? நீங்க ஒண்ணு தின்ன உடனே குளத்துக்குள்ள போய் விழுந்து கிடக்குறான், அங்கிருந்து கரையில் இருந்துச்சு வந்த உடனே என்ன கேக்குறேன்னு தெரியுங்களா? மோர்ஜாதம் கொண்டேன், மோர்ஜாதம் கொண்டேன். மூதேவி போயில அடிச்சு வரட்டும். ஐயா, எங்க அடிக்கணும்? ஐயோ, இத்தனையும் தின்ன விட்டு மோர்ஜாதம் கேக்குறான்னா வீட்டுல இருந்தாலே தர்த்தனம். அந்த பையன், நீங்க என்னங்க அர்த்தம் இல்லாம பேசுறீங்க? அவன் இல்லாம போனா முடியாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க, அதுக்கு பிற்பாடுல நான் சேர்த்தேன். நானு எல்லாரும் என்ன மாதிரி இருக்க முடியுங்களா? சிங்கிள் டீயும் டபுள் பண்ணையும் சாப்பிட்டு சிவனன் விழுந்து கிடக்கிறேன் பாருங்க. ஆமையா, அவன் ஊர்ல இருக்கிற 1000 கேப்பான், அதெல்லாம் வாங்கி கொடுத்துறதா? வாங்கி கொடுக்க போல சும்மா இருக்க மாட்டேங்கிறானுங்களே. என்ன செய்யறான்? என்ன செய்யறானா? இப்ப அவன் என் கைய எதிர்பார்க்கறது இல்ல, அவனா கொட்டுற வரைக்கும் அவத்தில் பிடிக்கிற வரைக்கும் கொட்டிட்டு பில்ல கொண்டது என் கையில் நீட்டுறான். பில்ல கொண்டாந்து நிறுத்துறானா? ஆமா ஆமா, பில்ல வாங்கலன்னா என் பல்ல கழட்டுறேங்கிறான். என்னையா கதை சொல்லிடுறீனோ, பல்ல கழட்டுறான் மூக்க கழட்டுறான்னு நடந்தது தானுங்களே. இந்த பயலே நமக்கு சரிபட்டு வராது, இவன் கணக்கு நமக்கு சரி கட்டி வராதியா? நானும் சரி கட்டலாம்னு தான் பாக்குறேன்.
எங்க போறீரு? இல்லைங்க, நம்ம இவனுக்கான காலிங்க, அவன் கடன் வசூல் பண்ண போனா, ஒருவேளை வந்துட்டானா அல்லது சாப்பிட்டு தூங்குறானான்னு பாத்துட்டு வர்றதுக்கு அப்புறம் கணக்கை பத்தி என்ன இருக்க விடுறது இல்லீங்களே, நான் என்ன செய்வேன்? நீ என்ன செய்வ? இருக்க விடுறது இல்லையா? அவ்வளவுதான் சொல்லுவேன். சிங்காரி ஒரு மாதிரி நல்லா இருக்காருங்க, நல்லா இருக்கா? உங்களுக்கு தெரியாதா? நீங்க பாக்குற கண்ணு வேற, நான் பாக்குற கண்ணு வேற. சும்மாரியா? கண்ணு வேறயா? கண்ணு அவ்வளவுதான் சொல்லுவேன். அவ வந்து ரொம்ப முன்கோபக்காரி, திடீர்னு கோபப்பட்டா நீ ஆக்சிடென்ட் ஆன கார் மாதிரி ஆயிடுவீரு, அப்புறம் உங்க அள்ளிக்கிட்டு தான் வரணும். அதுக்கெல்லாம் நான் நிமிந்து கொடுப்பனுங்க, நான் வரணும். புதிதாக சேர்த்து கொண்டாயே அந்த புருஷனுக்கு அசல் சொந்தக்காய். ஓ அப்படியா, உட்காருங்க. நீங்கள் என் வீட்டிற்கு வர நான் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். பல பேர் மிதித்த உன் வாசற்படியில் கால் வைக்க நான் பாவம் செய்திருக்க வேண்டும். என்னை தவறாக எடைபடாதீர்கள். நான் காசுக்காக வாழவில்லை, காதலுக்காக வாழ்கிறேன். கொடுமை! குழந்தையும் மனைவியும் குடித்தனமாக இருந்த ஒரு அப்பாவி மனிதரை உன் மோக வலையில் சிக்க வைப்பதற்கு பெயர்தான் காதலா? காதலே இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். வீதியில் சென்ற உங்கள் கணவரை என் விழிகளை காட்டி நான் அழைத்தேனா அல்லது உங்கள் வீட்டிற்கு வந்து கூட்டி வந்தேனா? அவராக வந்தார். ஆஹா, இரும்பை நான் இழுக்கவில்லை என்று காந்தம் கதை சொல்வது போல் இருக்கிறது. மோசக்காரி, மேடையில் ஆடிக்கொண்டிருந்த உன் கால்களை என் வாழ்க்கையில் தானா வைக்க வேண்டும்? என்னை திட்டுவதற்காக இங்கு வந்தீர்கள்? இல்லை, என் தெய்வத்தை நீ திருடி கொண்டு விட்டாயே, அதை திரும்ப எடுத்துச் செல்ல வந்திருக்கிறேன். இதற்கு வேண்டுமானால்
இங்கேயே இருந்து அந்த தெய்வத்தை வணங்குங்களே. பரிகாசமா செய்கிறாய்? மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டிய இந்த கைகள் உனக்காக மண்ணை வாரி இறக்கும்படி செய்து விடாதே. பிறரை வாழ்த்த வேண்டிய என் வாயால் உன்னை சாபமிட வைத்து விடாதே. நிற்பீங்கள், நினைத்தபடியெல்லாம் பேசாதீர்கள். உங்களைப் போல நானும் ஒரு பெண்தான். நீயும் ஒரு பெண்தான். ஆனால் பெண் குலத்திலிருந்து என்னையும் உன்னையும் இது பிரித்து விடுகிறது. இந்த பவுன்னகை இருந்து விட்டால் மட்டும் பத்தினி பெண் ஆகிவிட முடியுமோ? பரம்பரை பரம்பரையாக பெண்களை பாதுகாத்து வரும் இந்த தெய்வ திருமாங்கல் எப்பையா பவுன்னகை என்று சொல்கிறார்? சண்டாளி, பல பேர் அறிய பந்தலில் கொட்டு உழக்கத்தோடு என் கணவர் கட்டிய இந்த பரிசுத்த மாங்கல்யத்தை பழிக்க ஏன் இவள் அடிச்ச சொல்லி? என் மாங்கல்யத்தை பழித்ததற்காக. யார் கட்டினது? நான் தானே. யார் பழித்தது? அவர் தானே. போடி வெளியே. நீங்களும் வாருங்கள். வரமாட்டேன். இந்த வஞ்சக வீடுதான் உங்களுக்கு சதமா? ஆமா. நீங்க இருக்கொண்ட எழுதி வைத்த சொத்தை திரும்ப எடுத்துக்கொண்டு போவதற்கல்ல, என் தெய்வத்திடம் வேதனையை சொல்லி அழுவதற்கு வந்தேன். தாலி கட்டிய கணவரை இன்னொருத்துக்கு பறி கொடுத்து கதறுகின்ற இந்த அபாகியவதி தலை நிமிர்ந்து நடப்பதற்காக வாருங்கள். முடியாது. நெற்றியில் பொட்டு வைத்து நீங்கள் எனக்கு இட்ட விதி இதுதானா? இல்லையா பாலு, பாலம்மா, பாலா. அடே, எவ்வளவு பெரிய தவறு செய்துட்டீங்க அண்ணே. ஆமா தம்பி. என்ன இருந்தாலும் அனுபவ போக்கியத்துக்கு எழுதி கொடுக்கலாமா? அந்த கந்தசாமி கலர்களை உடைச்சு கொடுத்து எங்க புத்தியே மாத்திட்டான் தம்பி. கவலைப்படாதீங்க. தனி மனிதன் தந்திரம் பண்ணி ஒரு கூட்டத்து சொத்தையை கொள்ளையடிக்கிறதா? நடக்காது. எல்லாரும் என் கூட வாங்க. அந்த கந்தசாமியை பார்த்து கேட்க வேண்டியதை நான் கேட்கிறேன். வாங்க எல்லாரும். முதலாளி நேரராவன் தெரியுதுங்களா? அன்னைக்கு என்னோட கம்பு சண்டை போட்டு மண்டை உடைஞ்சு போனானே, இன்னைக்கு மண்டையோட வந்திருக்கிறானே. ஓஹோ, அந்த வீரனாயவன்? வீரன் மட்டுமல்ல, இந்த விவசாயிகளின் தலைவன். தலைவன்? சே, இந்த வார்த்தையே நல்லா இல்லையே. சரி சரி, என்ன விஷயம், எங்க வந்த? இவர்கள் சார்பில் உம்முடன் வாதாட வந்திருக்கிறேன். வாதாடவா? எது விஷயமா? இது என்ன கோட்டா? இது என் வீடு. ஏய், இவர் யார் தெரியுமா? சரி, மாங்குடி முராசுதார், இரும்பு பெட்டிகளின் ஏஜெண்ட், ஏராளமான நஞ்சை பஞ்சைகளுக்கு அதிபதி, மூன்றடுக்கு மாளிகை, முதுகு பிடித்து விட ஆட்கள், இப்படி எல்லாம் மோகன வாழ்வு நடத்துகிற சுகவாசி என்பது நன்றாக தெரியும். விஷயத்துக்கு வா. வற்றிவிட்ட கிணறுகளை ஆழமாக்க வட்டி இல்லாமல் கடன் கொடுத்தீர்கள், வரவேற்கிறேன். ஆனால் அமெரிக்கன் ஜம்பரை போட்டு உங்கள் கிணற்றை மட்டும் ஆழமாக்கி இவர்கள் கிணற்றை எல்லாம் மற்ற வைத்தீர்களே, அதை நான் வெறுக்கிறேன். நினைத்து பாருங்கள், உங்களுக்கு சொந்தமாக அங்கு வேறு நிலம் கிடையாது. ஆகவே உபயோகம் இல்லாமல் வைத்திருக்கும் அந்த கிணற்றை இவர்களிடம் ஒப்படைத்து. அடடே தம்பி, என்ன ஏன் கம்பு சண்டைக்கு அப்புறம் ஒண்ணு நான் பார்க்கவே இல்லையே. வீட்டுல அம்மா அப்பா எல்லாம் சௌக்கியம் தானா? ஏதாவது கல்றி கிள்றி அட்லிக்ஸி கிட்லிக்ஸி சாப்பிடுறதா? என்ன எக்ஸாம் தாச்சுட்டு இருக்க நீங்க? நானா? அவன் வீரன், வீரன் அவன் கூறானாவது. அவன் நம்மளே எதுக்கு படையை தடுத்துட்டு வந்திருக்கான்? என்னவோ உபச்சாரம் பண்ணிட்டு இருக்க. உபச்சாரம்? உபச்சாரம் அபச்சாரம் டாய். ஒழுங்கா உழுது சாப்பிடுற கூட்டத்துல ஒன்ன மாதிரி ஒரு பய பூந்தா போதுமே, உடனே அத்தனை பேர் அட்டைகளை தூக்கிட்டு அடித்தொண்டையில கட்டிபுட்டு அம்போன்னு போடுவாங்க. அம்போன்னு இப்படி கேலி செய்தவர்களின் சரித்திர ஏடுகள் கிழித்தறியப்பட்ட சம்பவங்கள் நிறைய இருக்கின்றன. பிள்ளைவாள், அளந்து பேசுங்கள். யோ, ஒரு மரக்கால் எடுத்துட்டு ஐயா கிட்ட அளந்து பேசலாம். நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க, அப்புறம் நான் அளந்துக்கிறேன். டேய் கழுத, என்னடா நீ அளந்து பேச சொல்ற? உன்னை புலந்து கட்டிடும், புலந்து மரியாதையா போயிடும். உமது வீடு என்ற காரணத்தால் உரத்தி பேசுகிறீரா? பேசும், ஆனால் நாங்கள் பல என்பது நினைவிருக்கட்டும். தொகையை காட்டி பயமுறுத்துறியா? உன்ன மாதிரி வெறும் சோத்தை தின்னுட்டு இருக்க நான் இல்லடா. ஐயா வேற என்னென்ன திங்கிறா தெரியுமா? அது மட்டுமா? காலையில எழுந்திருச்ச உடனே பச்சைக்கடலை திங்கிட்டு இருக்கிறார் தெரியுமா? தெரிகிறது. பிள்ளையே, நீர் செய்தது நியாயம் அல்ல. எவன்டா சொன்னா? நான் சொல்கிறேன். முனியனுடைய ஒரு ஏக்கரா நிலத்தை மூலமாக கொண்டு இத்தனை குடியானவர்களின் நிலங்களையும் கொள்ளையடிக்கும் வஞ்சக திட்டத்தோடு எங்கள் கிராமத்தில் காலடி வைத்தீர் என்பது அப்போதே தெரிந்திருந்தால் அந்த கால் அப்படியே துண்டிக்கப்பட்டிருக்கும்.
காக்கா என்று நினைத்து விட்டீரா கந்தசாமி பிள்ளை? எச்சரிக்கிறேன், வீணாக வைத்திருக்கும் அந்த கிணற்றை இந்த விவசாயிகளிடம் ஒப்படைத்து விடும். இல்லாவிடில் நீர் கட்டியிருக்கும் இந்த ஜரிக வெட்டியை அவிழ்த்து விட்டு சாதாரண சாய வெட்டியை கட்டிக்கொண்டு வயலில் நாசு விடுகிற கட்டம் நடக்கும். வருகிறேன். ஐயோ, கையை நல்ல வெட்டுக்கு வெட்டுக்குன்னு பேசிக்கிட்டு இருந்தா போன உடனே போச்சு கண்டு போச்சு கூப்பிடுறீங்களா? நீங்களும் எவ்வளவோ வாதாடி பார்த்துட்டீங்க, வழியில் இனிமே நாங்க என்னென்ன செய்யறது? நம்ம தலைவி அவ்வளவுதான், தலைக்கும் விதிக்கும் பயந்துகிட்டு தைரியத்தை கைவிட்டுறாதீங்க. தைரியம் இருந்து என்ன பண்றது தம்பி? வயிற்றுக்கு சோறு வேணுமே. கண்டுபிடிச்சிட்டேன், இனிமே கவலை இல்லை. அருமையான திட்டம் ஒண்ணு உருவாயிட்டு. என்ன தம்பி? அண்ணே, வெங்கிமலை உச்சியில இருந்து வர்ற தண்ணி பின்பக்கமா ஓடி கடல்ல விழுந்து வீணா போகுது இல்ல? அத அப்படியே அணைகட்டி தேக்கி முன்பக்கமா திருப்பி உங்க வயல பாய்ச்சி தண்ணி பஞ்சத்தான் போக்கிடுறேன். சர்க்கார் கிட்ட இருந்து உனக்கு ஏதோ தாக்கல் வந்திருக்குதுன்னு மணிகார் கொடுத்தாரு. அப்படியா? தோழர்களே, இன்றோடு உங்கள் துன்பமெல்லாம் தீர்ந்தது. அரசாங்கம் அனுமதி கொடுத்து விட்டது. கைவலிமை உள்ளவர்கள் ஒன்று சேர்ந்தால் கங்கையை கூட இங்கே கொண்டு வந்து விடலாம். பாருக்கு உழைத்த பாட்டாளி சமுதாயமே, இனி ஊருக்கு உழைக்க புறப்படு. விவசாய வீரர்களே, வீட்டுக்கு ஒருவராக புறப்படுங்கள், புறப்படுங்கள். வெங்கிமலை உச்சியிலே புது வெற்றி நின்று அழைக்குதடா, புகழ் மங்கி கிடந்தவர்க்கே அங்கே வாழ்க்கை இருக்குதடா. பொங்கி ஓடும் வெள்ளம் எல்லாம் பள்ளத்திலே வீழ்ந்து வீணாய் போகுதடா. உள்ளம் வேகுதடா, பொங்கி ஓடும் வெள்ளம் எல்லாம் பள்ளத்திலே வீழ்ந்து வீணாய் போகுதடா. உள்ளம் வேகுதடா, புறப்படடா உடனே புறப்படடா, புறப்படடா உடனே புறப்படடா. பாறைகளை நொறுக்கிடுவோம், அணையை எழுப்பிடுவோம், மரங்கள் போட்டு தடுத்திடுவோம். ஈரமில்லா பாறைகளை நொறுக்கிடுவோம், அணையை எழுப்பிடுவோம், மரங்கள் போட்டு தடுத்திடுவோம். ஏழைகளின் திசையில் அதை திருப்பிடுவோம், தண்ணியை ஏறி குளம் வயல் நிறைய பெருக்கிடுவோம். புறப்படுவோம், புறப்படுவோம், ஒண்ணா புறப்படுவோம், புறப்படுவோம், ஒன்றா புறப்படுவோம். கொடுமையையும் வறுமையையும்
நெடுங்கவலை தீர்ந்ததென்று நெஞ்சில் எழுதி ஒட்டிவை நெடுங்கவலை தீர்ந்ததென்று நெஞ்சில் எழுதி ஒட்டிவை நெருங்கி காட்டை அழுத்து அதில் நெல் விதையை கொட்டிவை நெருங்கி காட்டை அழுத்து அதில் நெல் விதையை கொட்டிவை ஏழைகளின் புது உலகம் தெரியுதடா ஏழைகளின் புது உலகம் தெரியுதடா நாம ஏமாந்து வந்த நிலை ஒழியுதடா நாம ஏமாந்து வந்த நிலை ஒழியுதடா கொஞ்சம் அப்படியே இருமா மணிக்கம் மணிக்கம் எங்க இந்த பக்கம் பொழுது போக்கவா இல்ல இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு போய் உங்க அப்பா கிட்ட சொல்லி இங்க பழப்ப கெடுக்கவா மண்ணள்ளி போட்டானே மாங்குடி கந்தசாமி அவன் மக யாரானா என்ன ஒரு பொண்ணு தனியா வந்தா இப்படிதான் மரியாதை இல்லாம நடந்துக்கிறதா அது இல்லமா நீ ஒன்னு தவறா நினைக்காத பல பேருக்கு மத்தியில என்ன எதுக்காக இப்படி அவமானப்படுத்தணும் எதுக்காகவா வட்டி இல்லாம கடன் கொடுக்கறா போல கொடுத்து இவங்களை எல்லாம் அபகரிக்க வஞ்சக திட்டம் போட்டானே உங்க அப்பா அத்த நினைச்சா உன்னை அவமானப்படுத்துறது இல்ல அறுவாளால வெட்டினா கூட என் ஆத்திரம் அடங்காது என்ன ஒன்னும் இல்லம்மா உங்க அப்பனே நிறுத்துங்க என்ன நீங்க சரியா புரிஞ்சுக்கல இதோ இந்த நிமிஷத்திலிருந்து நான் உங்க கூட்டத்துல ஒருத்தி உங்க உழைப்புல எனக்கும் பங்கு உண்டுங்கறத நிரூபிச்சு காட்டுறேன் வாங்க என்னம்மா இது ஆச்சரியமா இருக்க நத்த வயிற்றுலதான் தம்பி முத்து பிறக்கும் சிங்காரி வெகு நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறீர்களா வெண்ணிலா உதயமாக வேண்டும் என்றால் அவசரப்பட்டு முடியுமா மன்னியுங்கள் அவ்வளவு பெரிய குற்றம் நீ என்ன செய்து விட்டாய் நான் பல குற்றங்கள் செய்திருக்கிறேன் இருந்தாலும் காவேரியை காதல் தூது அனுப்பியது பெரிய குற்றம் நம் காதலுக்கு அவளை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உனக்கு சுதந்திரம் உண்டாகிவிட்டதா ஆமாம் சிங்காரி சீமான் புரியில் உழவுகின்ற செல்விகள் எத்தனை பேரும்
காவேரிகளாக மாறிவிட்டால் இந்நாட்டின் மங்கையர் சரித்திரமே மாறிவிடும். காவேரியை அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? ஆம், அவள் எனக்கு லட்சியப் பெண். உங்களை அவள் விரும்புகிறாளா? அது எனக்கு தெரியாது. ஆனால் என் கொள்கையை விரும்புகிறாள் என்பது மட்டும் தெரிகிறது. அதோடு இதையும் தெரிந்து கொள்ளுங்கள். என்ன? அவள் உங்களை காதலிக்கிறாள். சிங்காரி! ஆம், ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை பற்றியே வர்ணித்துக் கொண்டிருக்கிறாள். நீயா இந்த செய்தியை சொல்வது? அவள் என்னிடம் சொன்னதை உங்களிடம் வேறு யார் சொல்வார்கள்? அந்த காதலை நீ அனுமதிக்கிறாயா? வேற என்ன செய்வது? உனக்கு முன்பே நான் அவரை காதலித்து விட்டேன் என்று நீ அவளிடம் ஏன் சொல்லக்கூடாது? அப்படி சொல்வதற்கு நான் யார்? சிங்காரி! தனியே மரமாக நிற்கும் தங்களை அந்த கொடியும் தழுவலாம் அல்லவா? முடியாது. முன்பே இந்த முல்லை கொடியின் மேல் படர்ந்து விட்டது. இருந்தால் என்ன? என்னை விலக்குவதற்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? சிங்காரி! நீயும் வேண்டாம், அந்த காவேரியும் வேண்டாம். இருவருமே என்னை நிம்மதியாக இருக்க விடுங்கள். சரி, காவேரி பற்றிய பேச்சை விட்டு விடுகிறேன். என் மீது தாங்கள் கொண்டிருக்கும் காதல் மொழி தெரியாத குழந்தையின் உள்ளம் போன்றது. உண்மைதானா? கற்பூரத்தை அணைத்து சத்தியம் செய்ய வேண்டுமா? என்னை பாருங்கள். சொல். நான் திடீரென்று பணக்காரியாக மாறிவிட்டால் உங்கள் கொள்கைப்படி என்னை மணந்து கொள்ள மறுத்து விடுவீர்களா? நீ பணக்காரியாக மாறினாலும் எனக்கு பழைய சிங்காரிதான். பணம் கிடைத்ததும் ஒரு கால் நீ வேண்டுமானால் என்னை உதறித்தள்ளலாம். இந்த ஏழை சிங்காரியின் ஸ்தானத்துக்கு அந்த பணக்கார காவேரி வந்துவிட்டார். மீண்டும் ஆரம்பித்து விட்டாயா? இதோ பார், காவேரி சிங்காரியின் ஸ்தானத்துக்கு வந்தால் மட்டும் போதாது. சிங்காரியும் காவேரியும் சேர்ந்து ஒரே உருவமான பிறகு எனக்கு சொல்லி அனுப்பு. அப்போது வேண்டுமானால் உன் கோரிக்கையை பரிசீலனை செய்கிறேன். இப்போது கூட அவர்கள் சேர்ந்துதான் இருக்கிறார்கள். வேஷமும் குரலும் தான் வித்தியாசம். என்ன, இது காவேரி குரல் அல்லவா? ஆமாம், குரல் மட்டுமல்ல உருவமும் அவளுடையதான். என்னால் நம்ப முடியவில்லையே. வெங்கிமலையில் நடந்த சம்பவத்தை மறந்து விட்டீர்களா? அங்கு அத்தை இல்லாவிட்டால்? அத்தையா? ஆமாம், உங்கள் அம்மா. அம்மா? காவேரி! சிங்காரி! காவேரி தான் சிங்காரி. காவேரி தான் சிங்காரி, சிங்காரி தான் காவேரி. காவேரி தான் சிங்காரி, சிங்காரி தான் காவேரி. கண்ணால் கண்டவ சிங்காரி, கலந்து கொண்டவ காவேரி. கண்ணால் கண்டவ சிங்காரி, கலந்து கொண்டவ காவேரி. காவேரி, காவேரி தான் சிங்காரி. சிங்காரி தான் காவேரி, காவேரி தான் சிங்காரி. கண்ணால் கண்டவ சிங்காரி, கலந்து கொண்டவ காவேரி. கண்ணால் கண்டவ சிங்காரி, கலந்து கொண்டவ காவேரி. தங்கம் போல குணமுடைய பணக்காரி, நல்லதான தர்ம சிந்தையுள்ள உபகாரி. தந்திரத்திலே சிறந்த குள்ள நரி, தந்திரத்திலே சிறந்த குள்ள நரி. என்னை மந்திரத்தால் மயக்கிய கைகாரி, என்னை மந்திரத்தால் மயக்கிய கைகாரி. சிங்காரி தான் காவேரி, காவேரி தான் சிங்காரி. கண்ணால் கண்டவ சிங்காரி, கலந்து கொண்டவ காவேரி. காவேரி குறும்பு காரியே உனது கரும்பு பார்வைதான்.
என்றும் என் வாழ்விலே எனக்கு அதிகாரி. இன்னைக்கும் பேச்சிலே மனசு மயங்கியே ஏங்கி வாடுபவள் சிங்காரி. ஏக்கம் தீரவே ஏய்த்து ஆளையே இழுத்து வந்தவதான் காவேரி. அந்த காவேரி தான் இல்லே சிங்காரி தான். காவேரி தான் சிங்காரி தான். ஆமா காவேரி தான் சிங்காரி, சிங்காரி தான் காவேரி. கண்ணால் கண்டவ சிங்காரி கலந்து கொண்டவ காவேரி, கண்ணால் கண்டவ சிங்காரி கலந்து கொண்டவ காவேரி. ஆதிக்க கோட்டையின் வெடிவருந்தும் விவசாய உலகின் விடிவெள்ளியுமான வீரன் மாணிக்கத்திற்கு இந்த மலர் மாலையை சூட்டுகிறேன். பேரன்பு கொண்டவரே, பெரியோரே, என் பெற்ற தாய்மாரே, நல்லிளம் சிங்கங்கார், சிற்றூரும் வரப்படுத்த வயலும் ஆறு தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுதுழுது பயன் விளைக்கும் நிறை ஒழிப்பு தோள்களெல்லாம் எவரின் தோள்கள் என்று கேட்டார் நம் புரட்சி கவிஞர். எவரின் தோள்கள்? உழைப்பாளியின் தோள்கள். தோழர்கள் எனக்கு தோள் கொடுத்து உதவியதாலும் அரசாங்கத்தின் துணையாலும் இந்த அணையை நான் கட்டி முடித்தேன். முடியாத செயல் என்பது எதுவுமே இல்லை என்றான் நெஞ்சுரம் கொண்ட நெப்போலியன். இன்றைய சமுதாய முன்னேற்றத்திற்கு தேவைப்படுவது வெறும் வார்த்தையல்ல, செயல், செயல். செயல் வீரர்கள் அனைவருக்கும் நான் சிரம் வணங்குகிறேன். பாட்டாளி கூட்டம், விவசாய வெற்றி வீரர்கள். பெரிய மட்டும் அத்தான் மறுபடியும் வந்துட்டாங்க. எத்தனை தடவை சொல்லி இந்த மாதிரி செய்யப்படாது. ஒழுங்கா மாட்ட ஓட்டிட்டு போயிரு, இல்ல உன் குடல புடிஞ்சு மாலையா போட்டு. ஆமா போயா, இது எங்க வயல். உங்க வயலா? உன்னை உடைக்காம விடல. அந்த காலை உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் அந்த வயலு பக்கம் போக மாட்டேன். அந்த சனியை மறுபடியும் நம்ம வயலுக்கு வருது. அதை ஏன் கேட்கிறேன்? என் மேல காரணம் வச்சுக்கிட்டு கொம்ப மண்ணுல குத்தி குத்தி பாரிசு பண்ணுவேன். நல்ல நடி வச்சு நாகப்பாம்பு குழந்தை கையில விளையாட கொடுத்தது மாதிரி. மாராமணி, இன்னும் என்ன நீ சரியா புரிஞ்சுக்கல. இப்பவே போய் அந்த காளையை கொண்டு வந்து இங்கேயே கட்டி போட்டுறேன். அப்புறம் நீ அதை என்ன வேணுமா நான் செய்யும். துரியோதன போய் கைட்டு கொண்டாயா? சரி முராஜ் சார். சிக்கலாயா? உறவிட போறான் பாத்திக்கிறேன். கொண்டாயிருக்கிற போயிட்டீங்க. சரியான சாப்பாடு இல்லையா? இல்ல மனசுல நிம்மதி இல்லையா? அனுதாபம் முக்கிய பாக்குறதுக்கு நான் இங்க வரல. ஆமா எனக்கு தான் சொந்தம். அம்மா காலை கொடுக்க முடியாதுன்னு சொல்லுமா? ராமு செத்து போயிடுவேன். அப்பா எனக்கு யாருமே வேண்டாம். இந்த காலை இருந்தா போதும். இதை ஓட்டிக்கிட்டு நான் எங்கேயாவது ஓடி போறேன். இதை விட்டுடுங்கப்பா. முளைச்சு மூணல விடல. உனக்கு அதுக்குள்ள இவ்வளவு எப்படி வரணும்? விடுறா விடுறா விடுறா. அம்மா அம்மா ராமு அப்பா விட போகல போகல போகல. ராமு காலை போகச்சு. மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். சொல்லவே மாட்டேன். போகச்சு. மாட்டேன். என் பேச்ச கேளு. மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். அம்மா மாணிக்கம் நீ சீக்கிரம்
போய் வைத்தியரை கூட்டிட்டு வா. எதுக்கம்மா? சோமு சோமு சோமு, என்னம்மா ஒரேடியா குதிக்குதே? இந்த திடீர் காய்ச்சல் எப்படியம்மா வந்துச்சு? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்லு, நீ சீக்கிரம் போயிட்டு வா. சரிம்மா. பறந்தே போயிடும். எதுக்கும் இந்த கத்துவ மிளகு கொடுத்து வைங்க, நான் வர்றேம்மா. வைத்தியர் சொன்னதை கேட்டியாமா? காளையை அனுப்ப உனக்கு எப்படியம்மா மனசு வந்தது? ஏமா பேசாம இருக்கிற? இப்பவே போறேன், கையோட காளையை கொண்டு வர்றேன். மாணிக்கம், உன் கோபக்கார அப்பா கிட்ட உன் முரட்டுத்தனத்தை காட்டி காளையை கொண்டு வர முடியாது. முதல்ல நீ பொறுமை. பொறுமை பொறுமைன்னு எல்லாமே போயிட்டுதம்மா. இனிமே உயிர் ஒண்ணுதான் பாக்கி இருக்குது, அதுவும் போகட்டும். இல்ல என்னால அவர் சாப்பிட்டோம். அந்த பாவத்துக்கு எந்த உலகத்திலையும் மன்னிப்பு கிடையாதுல மகனே, மன்னிப்பே கிடையாது. அம்மா மாணிக்கம், இது எங்க சொந்த விஷயம், தலையிட உனக்கு உரிமை இல்ல. என்னம்மா சொன்னேன்? எனக்கு உரிமை இல்லையா? எனக்கு உரிமை இல்லையா? அடுக்கடுக்கா கஷ்டங்கள் உனக்கு வந்தா அதை தடுக்க எனக்கு உரிமை இல்லையா? அப்படி ஒதுக்கப்பட வேண்டிய என்னை எதுக்காமா நீ பெற்ற? அம்மா, எவ்வளவு கெட்டது செய்தாலும் அப்பா தானே உனக்கு வேணும். சரி, நான் இங்க இருந்தா அடிக்கடி உங்க சொந்த விஷயத்துல தலையிட்டு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதனால நான் இந்த வீட்டை விட்டே வெளியே போயிடுறேன். வெளியே போயிடுறேன்மா. மாணிக்கம், 10 மாசம் என் வயித்துல வளர்ந்த முத்தி, முதல்ல என்ன பாடையில வச்சுட்டு அப்புறம் நீ எங்க வேணும்னாலும் போ. அம்மா, அம்மா, தம்பி சொல்றதுதாமா நியாயம். நல்லதோ கெட்டதோ கடைசி வரைக்கும் போய் போராடினாதான் ஒரு முடிவு கிடைக்கும். யோசிச்சு பாருங்க. சரி, நானே போய் காலை கேட்க. அம்மா, மறுபடியும் நீ அந்த வீட்டுக்கு போற? மறுபடியும் என்ன? உங்க அப்பா மனசு திருந்து இங்க வர்ற வரையில இந்த பாவி அந்த வீட்டுக்கு போய்த்தானே ஆகணும். அம்மா, மாணிக்கம் பயப்படாத, நாங்க இருக்கோம். அம்மா, நீங்க முதல்ல உள்ள போய் கேளுங்க, நாங்க வந்து வெளியே நிக்கிறோம். தம்பி, சோமு பத்திரமா பாத்துக்க. ஆகட்டும், இத வந்துட்ட. மறுபடியும் என்ன ஆட்டி வச்சு வந்திருக்கியா? இல்லைங்க, காளைய சோமு கிட்ட இருந்து பிரிச்சது, அவனுக்கு காய்ச்சல் வந்துடுச்சு. ராமு ராமுன்னு புலம்பு கிட்ட இருக்க, அது வரலன்னா அவன் உயிருக்கே ஆபத்து வந்துடும் போல இருக்கு. வரட்டுண்டி, அந்த பயலுக்கு சாவே வரட்டும். ஆனா காளை மட்டும் வீட்டுக்கு வராது. அப்படி இல்லைங்க, காளை நம்ம வீட்டிலேயே இருக்க வேண்டாம். அதை ஒரு தர அவன் கண்ணுல காட்டிட்டு மறுபடியும் இங்கேயே கொண்டாந்து கட்டிடு. உத்தரவு கொடுங்க. இன்னொருத்தி வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? கட்டின புருஷன் கிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்னங்க வெக்கம்? ஓஹோ, அப்ப அவ வெக்கப்படணும். கிரியா, அவளை பத்தி பேசின உன் நாக்கு அறுத்துடுவேன். என் நாக்கு அறுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனா உங்களை பத்தி ஊர்ல தினமும் 1000 நாக்கு பேசுதே, அதைத்தான் இந்த பாவியால சகிக்க முடியல. என்ன நீ கேலி பண்றியா? உனக்கு என்ன தைரியம்?
பசங்கிட்ட அடி வாங்காம இருந்தா பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கையில ஒரு சுகம் குறைச்சிருந்து இப்படவு நாளா நினைச்சிருந்தேன். என் தெய்வமே, இன்னைக்கு அந்த குறைய தீர்த்துட்டீங்க. இனி என் வாழ்க்கையில எந்த சுகமும் பாக்கி இல்லை. நெருப்பிலே என் நெஞ்சு நிம்மதியா வேகும். நீ செத்து தொலைஞ்சா தாண்டி எனக்கு நிம்மதி. என்ன என்ன வேணுமனாலும் சொல்லுங்க, எப்படி வேணுமனாலும் சித்திரம் வரை செய்யுங்க. ஆனா மரணத்தோட போராடிக்கிட்டு இருக்கிற மகனுக்காக ஒரு தடவை காலைய கொடுங்க. உங்க காலை பிடிச்சு கேட்க. ஏயா, நீ ஒரு மனுஷன் தானா? காலி கட்டம் பொண்டாட்டிய இன்னொருத்த முன்னால வச்சு இப்படி அவமானப்படுத்துறது உனக்கு வெட்கமா இல்ல? அத பத்தி கேக்க நீ யாரடா அண்ணாயே? மரியாதை தவறி பேசின உன் நெஞ்சு உடைச்சிடுவேன். சுவாமி தெரிஞ்சுக்கிட்டி, என்ன அடிக்கிறதுக்காக அந்த பசங்களை அடிச்சிட்டு வந்திருக்கியா? தெய்வமே, நான் ஒரு பாவம் மாறியே. ஐயா நீங்க போங்க. நீ பேசாதீருமா, உன் குடிச்சதுக்கு நாங்க புத்தியை கொடுக்கறோம். இது எங்க குடும்ப விஷயம், இதுல நீங்க தலையிட வேண்டாம். போயிடுங்க. அம்மா, பாலாமணி, பாலாமணி, என்னடி அவகிட்ட போய் கதை அழந்துட்டு இருக்க? போடி வடிவம், போடி. எங்க அம்மா அடிச்சு அந்த கையை துண்டாக்கி துடிக்க வைக்க. மாணிக்கம், மாணிக்கம் ஆத்திரப்படாதே, உன் தம்பி ஆபத்தில் இருக்கா. நிதானமா போய் நீயே அந்த காலையை கேட்டு வாங்கிட்டு வந்து உன் தம்பியை காப்பாத்து. ஓப்பா அண்டி, என் தம்பியை கொஞ்சம் பாத்துக்குங்க, இதோ வரேன். மடைய துரியோதன போய் எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னையும் வரல. உன்னை பார்க்க பார்க்க என் ஆத்திரம் பொங்குது. அப்பா, ஓஹோ நீயா? எதிர்பார்த்தேன். ஏண்டா வந்த? உங்க மகன் சோமு, என் தம்பி சோமு, ராமு ராமுன்னு காய்ச்சலோட கதறிட்டு இருக்கிறான். அதனால காளையை கொண்டு போக வந்தேன். சரிதான், தாய் போயிட்டா, இப்ப மறு உப்பாரி வைக்க மகன் வந்திருக்கியா? அல ஒழுங்க போயிடு. இல்ல உடம்ப, உடம்ப பத்தி கவலை இல்ல, உடம்பதான் எனக்கு வேணும். அதை கொண்டு போகாம இங்கிருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். இது என் வீட்டு காளை. உன் வீட்டு காளையா? உங்க அம்மா சீதனமா கொண்டு வந்தாள, அது உங்க பாட்டன் தேடி வச்சுட்டு போனானே. அது இங்கதான் இருக்கும். இது உங்ககிட்ட கண்ணுக்குட்டியா இருந்திருக்கலாம், ஆனா இதை வளர்த்து காளையாக்கினது என் தம்பி. அவன் இப்ப ஜன்னி பிறந்து சாக கிடக்கிறான். என்ன சொல்றீங்க, கொடுக்குறீங்களா இல்ல அவகிட்டமா? எங்கடா, நீ அவரு பாக்கலாம், அவருக்கு தான் போறேன். அவர் உனக்கு அவ்வளவு சிறைக்கும் அவனை. என்னையே அடிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டியா? உன்னை இனிமே நான் உயிரோட விளக்க மாட்டேன்டா. போய் இன்ப துன்பம் இரண்டையும் பங்கு போட்டு அனுபவிக்க உரிமையுள்ள ஒருத்தி இருக்கும் போது அவளை உதறி தள்ளிட்டு இன்னொருத்தி வீடே சதமுன்னு கிடந்த எவனுக்கும் அந்திய கிரியை அங்கே நடந்தது கிடையாது. மறுபடியும் வீட்டுக்கு நீ வரத்தான் போறேன். நீ மலங்கடிச்ச பாயையும் துணியையும் என் தாய்தான் கசக்க போறா. என் வீட்டு கதவு உனக்காக எப்போதும் திறந்திருக்கும். இஷ்டப்பட்ட போது நீ வா. ஜெகநாதா, துரியோதன உங்ககிட்ட எல்லா விஷயமும் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். கையில இருக்கிற பணத்தை கொடுத்துட்டு காளையை வச்சு. தம்பி, என்னப்பா ஒரு மாதிரியா இருக்க? எங்க போயிருந்த சொல்லப்பா, சொல்லப்பா எங்க போயிருந்த? அந்த வஞ்சகி வீட்டுக்கு. அங்கேயா போறேன்? என்ன நடந்தது அங்கே? நடக்க கூடாதது நடந்தது, ஆனா நடக்க வேண்டியது நடக்கல. அப்படின்னா? அம்மா, எந்த தகப்பனால நம்ம குடும்பம் இப்படி சீரழிஞ்சதோ
அந்த துரோகி உயிரோடு இருக்கிறத விட சாகிறது எவ்வளவோ நல்லது. அடிச்சு வளர்க்காத பிள்ளை உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்ககிட்ட ஒரு அடி கூட வாங்காம நான் உத்தமனா வளர்ந்தேன். ஊர்ல நல்ல பெயர் வாங்கினேன். இப்ப நீ என்ன அடிக்கும்படியா? அப்படி என்னம்மா குற்றம் செய்துட்டேன்? இன்னும் என்ன செய்ய? இப்படி தைரியம் கொண்ட நீ நாளைக்கு கொலை செய்ய கூட தயங்க மாட்டேன். அம்மா செய்யா எனக்கு பிள்ளை. சத்தியமா சொல்றேம்மா, என்ன உருவாக்கின உன் கர்ப்பத்தை மேல ஆணையா சொல்றேன். அப்ப அவனை அடிக்கலமா? அடிக்கவே இல்லை. நம்மம்மா நடந்ததை கேளு. காளைய கேட்டு கொடுக்க மறுத்தாரு, அவுக்க போனேன். வளங்குண்ட மட்டும் என்ன போட்டு அடிச்சுட்டாரம்மா. இதோ பாருமா, இதோ பாரு. அப்பாவை அடிச்சேன்னு அவசரத்துல நினைச்சேனே. அம்மா உன்னுடைய பரிசுத்தமான வயத்துல பிறந்த எந்த உயிரும் அந்த பாவத்தை செய்யாதம்மா. பல ஆளுங்க வேணும், அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பணமும் வேணும். பணமா? இதுவரைக்கும் எந்த காரியத்துக்கு நான் பணத்தை செலவு பண்ணதில்லைன்னு தெரியுமில்ல காளிங்க? தெரியும் தெரியும். மகன் செத்தாலும் பரவாயில்ல, மருமக தாலி இருக்கணும் இல்லையா காளிங்க? ஆமாங்க. பணம் எவ்வளவு வேணும்? 10,000. 10,000? அதுக்கு மேலையும் தேவைப்படும். என்னப்பா இது, அணைய கட்டுறதுக்கா உடைக்கிறதுக்கா? உடைக்கிறதுக்கு தான். அவ்வளவு பெரிய அணைய ஒரு ராத்திரியில உடைக்கிறதுனா சாமானிய காரியமா? உனக்கெல்லாம் ஒரு தட்டு தானப்பா. அது என்ன அடிக்க வச்சிருக்கிற பானையா? என்ன செய்வி எனக்கு தெரியாது. அந்த அணைய நீ உடைச்சே ஆகணும். பணம் இல்லைன்னா அது நடக்காது. ஏன் நடக்காது? இந்த கந்தசாமி புள்ள சோத்தை தின்னு தின்னு காத்தவராயன் செல்ல மாறி இருக்கிறியே, ஏன் நடக்காது? கையில வலு இல்ல, நெஞ்சில உறுதி இல்ல. என்ன விட பணத்துக்கு தான் அதிக பலம் இருக்குன்னா? பணம் பணம்னு மறுபடியும் பேசாத, சல்லி காசு கூட கொடுக்க முடியாது. உடைக்க போறியா இல்லையா? என்னடா யோசிக்கிற? உடைக்கத்தான வேணும். உடைச்சு காட்டுறேன், ஓடி நிக்காத. மாதவா ரத்தனம். என்னவா தேர? அந்த கஞ்ச பையன் கந்தசாமி நமக்கு பணம் தரல, அதனால அவன் வீட்டுக்கு வந்து சொல்லி கேட்டு. நான் தயார். இது நம்ம தொழிலுக்கே விரோதம் ரத்தனா. எனக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. இஷ்டம் இல்லாடி போடா, ரொம்பதான் கோபத்தை தாங்குறாரு. மாதவா புறப்பட. பாலாமணி வீட்டுல வீரப்பா பிரமாதம். மனைவி கணவனுக்கு பணிபிட செய்யணும், கணவன் மனைவி கிட்ட அன்பு காட்டணும், இப்படித்தான் நான் படிச்சிருக்கேன். ஆனா நீ இவளுக்கு போய் பணிபிட செய்வேன்னு நான் நினைச்சு பார்த்தது கூட கிடையாதப்பா. எங்கடா அந்த உன்னுடைய சரித்திரத்தை திருத்த வந்திருக்கேடா. பேசாம போயிடு, பேசுறதுக்கு நேரம் இல்ல. புறப்படையும் கூட போறியா இல்லையா? வரலையா இல்லையா? மஞ்சள் குங்குமத்துக்காக உன்னை உயிரோட கொண்டு போக வந்திருக்கா. ஒழுங்கா வந்துடு. அந்த செருக்கி சிவகாமிக்கு தாலி கட்டுனது நானா நீயாடா? ஐயோ பயல. அவரை போட்டு அவரை அடிக்கிறாங்க மாமா, போய் காப்பாத்து. பயல எத்தனை குடும்பத்தை இந்த மாதிரி கெடுத்த எல்லாத்துக்கும் அசேத்து. மாமா, வெள்ளம் தலைக்கு மேல வந்துட்டு
இனிமே ஒரு வினாடி கூட இந்த ஊர்ல நாம இருக்க கூடாது. அவர் எழுதி வச்ச நிலத்து அவர் பேருக்கு எழுதி வச்சுட்டு நாம எங்கேயாவது போயிடுவோம் மாமா. பாதி அவரை கொடுத்துட்ட பாதிய நம்ம வச்சுக்கோமே. வேண்டாம் மாமா, பெருத்தியா சொத்து நமக்கு வேண்டாம். நாம அனுபவிச்ச வேதனையே போதும். எழுந்திருக்க மாமா. தெரியுதாடா, இது உன்னுடைய வீடு. தவறான வழியில் போன வீரப்பா, நீ தாலி கட்டின சிவகாமியோட கதிய பாத்தியா? யாருக்கும் கிடைக்காத இந்த அன்பு கலசத்தை இப்படி அநியாயமா உடைச்சு உருமாத்தி வச்சிருக்கேடா. நீ உருப்படுவியா பாவி? அதோ பார், அதிர்ஷ்ட மகன்னு அடிக்கடி சொல்லுவிய, அந்த சோமு ஜன்னி பிடிச்சு துடிக்கிறான்டா. வீரனுக்கு வீரனான மாணிக்கம், அவ உன்னை பார்க்க வைக்கப்பட்டு ஒதுங்கி நிக்கிறத பாருடா, நல்லா பாருடா. செழிச்சிருந்த குடும்பத்தை சீரழிச்சவன பாருடா, பாருடா. என்ன ஒண்ணு சொல்ல வேண்டாம், என்ன சித்திரவதை செய்ய வேண்டாம். Thank you.
காணிக்கும். கொஞ்சம் நெல்லப்பா, நேரம் இல்லை. என் தம்பி மரண படுக்கையில் கிடக்கிறான், அவனை பார்த்துட்டு அப்புறம் வர்றேன். எல்லாம் எனக்கு தெரியுமா, நீ ஒண்ணு கவலைப்படா. அப்பா, நீ மட்டும்தான் வந்தியா? என் ராமு வரலையா? என் காலை எங்கப்பா? என் காலை எங்கப்பா? காலை இதோ கொண்டு வரேன், இதோ கொண்டு வரேன் சொல்லு. குறிப்பிட்ட நேரம் வந்துடுச்சு, காலை சிறுத்தை அவத்தி விடு. அப்படியே சீக்கிரம் ராமு, 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 ராமு
வந்துட்டியாடா. நீ வரலன்னா இன்னொரு நாள் செத்தே போயிருப்பேன் ராமு. இனிமே என்ன விட்டுட்டு எங்கேயும் போகாதே ராமு. ராமு உன்னை பிரிஞ்ச என்னால இருக்க முடியாதுடா ராமு. ராமு வணக்கம் வணக்கம். அப்பா இருள் அடைஞ்சு இந்த வீட்டுல மறுபடியும் விளக்கேற்றி வச்சீங்க. நீங்க தான்ப்பா எங்களுக்கு வாழ வச்ச தெய்வம். மாணிக்கம் மாணிக்கம். என்னண்ணே கந்தசாமி பிள்ளை கடனுக்கு பலியாக இருந்த எங்க நிலங்களை காப்பாத்தி கொடுத்தீங்க. நீதான்ப்பா எங்களை வாழ வச்ச தெய்வம். என்ன நிலங்களை திருப்பியாச்சா? அப்பா ஆச்சரியப்படாத மாணிக்கம், என் மானத்தையும் உசிரையும் காப்பாத்த நீதான்ப்பா வாழ வச்ச தெய்வம். இந்த விவசாயிகளுக்கெல்லாம் கொடுத்தனே அது கடன் இல்ல அன்பளி, திருப்பி வாங்க மாட்டேன். திருந்திட்டாம்பா. என்ன வாழ வச்ச தெய்வம் நீங்க தான். இல்ல வீரப்பா, வாழ்க்கை வெள்ளத்துல எதிர்நீச்சல் போட்டு தைரியமா கரை சேர்ந்தாலே இந்த சிவகாமி தான் உன்ன வாழ வச்ச தெய்வம். நீங்க தான் என்ன வாழ வச்ச தெய்வம். சிவகாமி நம்ம எல்லாரையும் ஒன்னா சேர்த்து வாழ வைத்த தெய்வம் முருகன் தான். வீரப்பா, இந்த வாழ வச்ச தெய்வத்துக்கு முன்னால உன் மக மாணிக்கத்துக்கும் என் மக காவேரிக்கும் கல்யாணத்தை முடிச்சு கொடுவோம். மாணிக்கம் யாரும் போயிடாதுங்க, எங்களையும் கொஞ்சம் கவனிக்கணும். ஐயா நாங்க ரெண்டு பேரும் தனித்தனியா நிக்கிறோம், எங்களை ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சேன். எனக்கு பிள்ள ஐயா உங்களுக்கு கல்யாணத்தை முடிக்கிறதோட ஒரு வேலை நிலமும் தர்றேன், அதையும் வச்சுக்கிட்டு நீங்க சௌகரியமா இருக்கணும். வேண்டாம் கைய கொடு. நீ சேர்ந்து சிரிக்கிற சந்தோஷம் சந்தோஷம். இல்லையா கைய கொடுன்னா என்ன சாமி கும்பிடுற மாதிரி ரெண்டு கையும் கொடுக்கறிய, ஒரு கை போதும். முருகப்பெருமானே எங்க அத்தனை பேரையும் வாழ வைத்த தெய்வம் நீதானப்பா. நீதான் வாழ வைத்த தெய்வம் தேவரை, வாழ வைத்த தெய்வம்